அண்ணம் போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு, அட அனாடந்தா காயும் இங்க எங்க வயிறு. அண்ணம் போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு, அட அனாடந்தா காயும் இங்க எங்க வயிறு. சாமிக்கு பொங்க வைப்போம், சாமிகள திங்க வைப்போம், சாமிக்கு பொங்க வைப்போம், சாமிகள திங்க வைப்போம். நாங்க இங்க எங்கி கிடக்குறோம் அட ஆண்டவனே. அண்ணம் போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு, அட அனாடந்தா காயும் இங்க எங்க வயிறு. குனிஞ்சிருப்போம் நிமிந்ததில்ல எப்போதும், பட்டு பட்டு பழகி போச்சு இப்போது. அடவெட்ட வெளி பொட்டலில தூங்கிடுவோம் எப்போதும், தொட்டெழுப்ப யாரும் இல்ல இப்போது. விடுங்க அது உருக்க மட்டும் விடியாது, வெளுக்காது. படிக்கிற பாட்டுகளுக்கும் பலனும் இல்ல இங்கேடா. நம் போடும் ஊரு எங்க அண்ணன் வயல், சாமிக்கு பொங்க வைப்போம், சாமிகளை திங்க வைப்போம், சாமிக்கு பொங்க வைப்போம், சாமிகளை திங்க வைப்போம். நாங்க இங்க எங்கி கிடக்குறோம் ஆண்டவனே. ஓட்டு கேக்கு வண்ணாச்சு, போட்ட திட்டம் உங்களுக்கு எங்களுக்கு என்னாச்சு. வட்டம் கிட்ட மாவட்டம் தான் ஆளுக்கு ஒரு பேராச்சு, துட்ட கிட்ட சேர்த்து கிட்டான் கிணத்துக்குள்ள தூராச்சு. அணைய நிலத்தில் நிலத்தில் களத்தில் அளப்பது உனக்கு மட்டும் எங்களுக்கு எங்கேடா. உழைக்கிற எங்களுக்கும் உழக்கு நல்ல காட்டேண்டா. அண்ணம் போடும் ஊரு அட அண்ணாடந்தான் காயும் இங்க எங்க வயிறு. அண்ணம் போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு, அட அண்ணாடந்தான் காயும் இங்க எங்க வயிறு. சாமிக்கு பொங்க வைப்போம், சாமிகளை திங்க வைப்போம், சாமிக்கு பொங்க வைப்போம், சாமிகளை திங்க வைப்போம். நாங்க இங்க எங்கி கிடக்குறோம் அட ஆண்டவனே. அண்ணம் போடும் ஊரு எங்க அண்ணன் வயலு, அட அண்ணாடந்தான் காயும் இங்க எங்க வயிறு. பக்கத்து கிராமம் வெள்ளத்துல தோப்பு துறவெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. எல்லாத்துக்கும் நிவாரண நிதி கொடுத்துருக்கீங்க, எங்களுக்குன்னு வல்லிங்க. யோ, வெள்ளம் வேகமா வரும்,
நிவாரணம் நிதானமாத்தான் வரும். மனு கொடுத்திருக்கீங்களா? மூணு வாரம் ஆச்சுதுங்களே. நாலு வாரம் கழிச்சு வந்து பாரு. நாங்க எந்த கட்சி சேராத ஆளுங்கன்னு எங்களை அம்போன்னு விட்டா எப்படிங்க? அதான் ஆளுங்கட்சி ஆளுங்கன்னா விட்டுருப்பீங்களா சார்? என்னப்பா இங்க ரகளே சார்? குட் மார்னிங் சார். இல்ல வணக்கம் சார். இது வெள்ளடிக்கிற விஷயமா? சி, இந்த நிவாரண நிதி இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி இவங்க எல்லாம் நமக்கு அரசியல் சாயம் பூசுறாங்க சார். நான் பிடிபோவா இருக்கிறச்ச நீங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க விஷயத்தை நான் கவனிக்கிறேன். நாளைக்கு என்ன வந்து பாருங்க. அப்புறம் என்ன கவனிச்சிருங்க சார்? சார், எம்எல்ஏ பொய்யாமொழி ஐயா டெல்லியில இருந்து வந்திருக்காரு. உங்களை பாக்குறதுக்காக ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. ஏண்டா அசடு, அதனா முதல்ல சொல்லணும். நீ அவரும் நம்ம முதல்வர் மாதிரியே அனுதாபத்தோட கேட்டாரு. அப்புறம் எங்க கிராமத்தை மாநில அரசோட கலந்து பேசி மத்திய அரசு தத்தெடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஒத்துக்கிட்டாரா பிஎம்? ஒத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கருப்பாயின்னு ஒரு அம்மாவை விசேஷ அதிகாரியா நியமிச்சு உத்தரவு போட்டாரு. அப்படியா? ஆமா, அந்த அம்மா பிரதம மந்திரியோட அலுவலகத்துல ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவங்க. பலே பலே, அவங்க நம்ம ஊருக்கு விசேஷ அதிகாரியா வர்றாங்களா? ஆமா, வெறுங்கையோட வரல, 4 கோடி ரூபாய் நிவாரண திட்டத்தோட வர்றாங்க. பொய்யாமொழி சார், இனிமே நம்ம கிராமத்துக்கு நல்ல காலம் தான். வணக்கம் வணக்கம். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. மிஸ்டர் பொய்யாமொழி, உண்மையிலே இந்த மாலையை உங்களுக்கு போட்டு நான் நன்றி சொல்லணும். நீங்க முயற்சி பண்ணலன்னா இந்த கிராமத்துக்கு நான் வந்தே இருக்க முடியாது. ஏதோ இந்த கிராமத்து மக்களுக்கு என்னாலான ஒரு சிறிய பணி. கிராமம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் மிஸ்டர் அப்துல்லா, அக்கவுண்ட்ஸ் ஆபீசர். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். தேங்க்யூ. இவர் மிஸ்டர் தர்மலிங்கம், கிராமத்து தலைவர். வணக்கம். நன்றி. இது கண்ணகி, ஆபீஸ் டனோ. வணக்கம்மா. ஓ, தேங்க்யூ. இவங்க கான்ட்ராக்டர் கமலக்கண்ணன். இந்த கிராமத்திலே பெரிய புள்ளி. ஐ சீ. மேலிடத்துல ரொம்ப செல்வாக்கு. ஐ சீ. அடே போடுமையா? போடாமா? அப்பா, உங்கள் வரவு நல்வரவாகுக. உங்க வரவு எங்களுக்கு வரவு. தேங்க்யூ. ஐயா சொல்ற மாதிரி நான் அவ்வளவு பெரிய புள்ளிங்க. எனக்கு ஒரு சக்கரை ஃபேக்டரி, 2 சிமெண்ட் ஃபேக்டரி, 3 சாராய ஃபேக்டரி. இன்னும் இதை தவிர எத்தனையோ ட்ரீ இருக்குங்க. மேங்கோ ட்ரீ, லெமன் ட்ரீ, அந்த ட்ரீ, இந்த ட்ரீ, ஆக மொத்தம் கண்ட்ரீ ஐயாக்கள் தான் இருக்கு. ஊருக்கு வெளியே இருக்க சிமெட்ரி, அதுவும் உங்க ஐயாவோட தானே? சிமெட்ரின்னா என்னங்க? கல்லறை. அந்த கான்ட்ராக்ட் என்ன வல்லிங்க? அங்கேயும் ஐயாவுக்கு ஒரு இடம் இருக்கு. ஐயா வராதான் மக்கள் எல்லாம் விலகி நிப்பாங்க. மக்கள் என்னடா மடையா, மந்திரிகளே எனக்கு அவ்வளவு நெருக்கம். யாராவது ஒரு மந்திரி இந்த பக்கம் வந்தா நம்ம வீட்டுலதான் தங்கறது திங்கிறது. அதுல பாருங்க, போன மாசம் காந்தி சிலையை திறக்க ஒரு மந்திரி வந்தாரு. அகிம்சைய பத்தி 1.5 மணி நேரம், ஆட்டுப்பால பத்தி 1 மணி நேரம். மீட்டிங் முடிஞ்சது, அரைப்படி ஆட்டுப்பால ஐயாவே கறந்து மந்திரி கையில கொடுத்தாரு. மந்திரி வேண்டான்ட்டாரு. ஏங்கன்னு கேட்ட, ஆட்டுப்பால மகாத்மா காந்தி சாப்பிட்டாரு, அத போய் நான் சாப்பிட்டா மரியாதை இல்ல, ஆட்டை வேணா தின்றேன்னாரு. 2 ஆட்டை வெட்டினமோ. மந்திரிக்கும் எங்க ஐயாவுக்கும் அப்படி ஒரு நெருக்கம். என்ன இங்க இவ்வளவு புழுக்கம் மிஸ்டர் சாஸ்திரி? வீட்டுக்குள்ள போலாமா? பிளீஸ் கோ. By the way, office staff எல்லாம் நாளைக்கு ஆபீஸ்ல நான் பாக்குறேன். வணக்கம். வணக்கம். சரி சரி ஐயா, வாங்க அம்மா பார்க்கலாம். அம்மா பார்க்கலாம். நாம தனியா பாக்கணும்டா, நம்ம வேலையே வேறையாச்சே. ஆமா, வா. என்ன ஓமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். உங்களுக்கு பிடிக்கணுமேனு பகவான் ரொம்ப பிரார்த்திச்சுட்டு இருந்தேன். கதவெல்லாம் திறந்து விட்டா காத்து குடுமி பிச்சுக்கும். ஐம் சாரி, கூந்தல பிச்சுக்கும். தண்ணி கயனி தண்ணி தான், லேசா உப்பு கரிக்கும். ஹைஜீனிக்கா இருக்கணும்னு குளோரின் கொட்டி வச்சிருக்கேன். 2 நாளைக்கு மருந்து வாசனை வரும். அப்புறம் அதுவே பைதுவே உங்களுக்கு பிடிக்குமேனு அம்பேத்கர் படத்தை மாட்டி வச்சிருக்கேன்.
அம்பேத்கர் எனக்கு மட்டுமா, எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் அலைஞ்சது உழைச்சதெல்லாம் எதுக்காக? He not for power. அதுல சந்தேகம் என்ன? That's why he lives forever. That's true. வணக்கம்மா. ஆ வணக்கம். டீ சூடா ஒரு கப்பு டீ குடிச்சா நல்லா இருக்குமே, நான் இப்பதான் நினைச்சேன். நான் நினைச்சது இந்த அம்மாக்கு எப்படி புரிஞ்சது? தேங்க்யூ. எல்லாம் என்னோட ஏற்பாடுதான். இந்த அம்மா பேரு தேவானே, உங்களுக்கு சமையலுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த அம்மா சமைச்சு போட்டு நீங்க சாப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கணும். அவ்வளவு ஷோக்கா சமைப்பா. I see. உங்க நீக்கு போக்கு தெரிஞ்சு குக் பண்ணும் பாருங்க. ஆமாமா, அதுக்காக தான் இந்த அம்மாவை ஏற்பாடு பண்ணேன். She is also like you, so you will also like her. What do you mean? தப்பா நினைக்க கூடாது. இந்த அம்மாவும் உங்களை மாதிரியே. ஏ மாதிரி? ஒரு ஹரிஜன சமூகத்தை சேர்ந்தவங்க தான். Nonsense. Mr. Shastri, சமையல்காரியோட காஸ்ட் எனக்கு முக்கியம் இல்லை, சமையலோட டேஸ்ட் தான் முக்கியம். அவங்க எந்த ஜாதியா இருந்தா எனக்கு என்ன சார்? I am interested only in unity, not in community. அவங்களும் உங்களை மாதிரி ஹரிஜன பெண்ணு சொன்னதுக்கு பதிலா அவங்களும் உங்களை மாதிரி ஒரு பெண்ணு. She is also an ideal woman. அவங்களும் ஒரு இந்திய ஸ்திரீன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, I would have appreciated your broad outlook, Mr. Shastri. Sorry, madam. Oh, so sorry. It's okay, it's okay. Meet me at my office tomorrow. You may go. Devane. Amma. Tea romba nalla potukkenga. Yen ninnittu irukkara okkar? Ayyo, venda amma. ஐயோ, இந்த மரியாதை எனக்கு பிடிக்காதம்மா, சேர்ல உட்காரு. இல்லம்மா, நான் நிக்கிறேன். இப்ப நீ உட்கார போறியா இல்லையா? பயந்துட்டியா? தேவானே, எனக்கு இந்த நீ பெருசா நான் பெருசா இதெல்லாம் பிடிக்காது. எல்லோரும் ஒரே நிறை, எல்லோரும் ஒரே எடை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். இந்த பாரதி வாக்குதான் எனக்கு பகவத்கீதை மாதிரி. உனக்கு புரியுதா? சரி, உன் குடும்பத்தை பத்தி சொல்லி கேப்போம். நான் நின்னுக்கிட்டே பேசுறேம்மா. இல்லாட்டி கம்மு கட்டியில கம்பளி பூச்சி ஊர்ன மாதிரி ஒரு இதா இருக்குமா. சரி, எந்திரிச்சு நின்னு சொல்லு. சொல்றதுக்கு என்னம்மா இருக்கு? ஒட்டகத்துக்கு 9 கோணல், என் புருஷன் போய் பல வருஷம் ஆகுது. ஒரே மவன், 24 வயசு ஆகுது. அறிவு மட்டும் 10 வயசு பையனுக்குள்ள அறிவு தான் இருக்கு. பாம்ப பழுதுன்னு பிடிப்பான், பழுதைய பாம்புன்னு அடிப்பான். நீங்க என்ன ஒரு மாதிரிய பாக்குறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. புருஷன் போய் பல வருஷம் ஆகுதுங்கிற பூவும் பொட்டு மட்டும் வச்சிருக்காளேன்னு பாக்குறீங்க, அப்படித்தானேம்மா? நீ ரொம்ப புத்திசாலி. என் புருஷன் தமிழ் வாத்தியாரா இருந்தாருமா. தமிழ் தமிழ்னு உசுரையே விடுவாரு. 1965 மொழி போராட்டம் நடந்துச்சுங்களே, அப்போ தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு கத்திக்கிட்டு மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு உச்சந்தில தீ குளிச்சுட்டாருமா. அப்பத்தாம்மா சாவறதுக்கு முன்னால என் புருஷன் என் கைய புடிச்சுக்கிட்டு ஒரு சிப்பாய் கணக்கா தெம்பா சொன்னாரு, தேவானே நான் நோய் நொடியில சாவல, மொழிக்காக தீ குளிச்சிருக்கேன். நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் சாகிறவங்களை செத்தவங்க லிஸ்ட்லயே சேர்க்க கூடாது. அவங்கெல்லாம் என்னைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நானும் அப்படித்தான் எப்பவும் சிரஞ்சீவியா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அதனால நீ பூவையும் எடுக்க கூடாது, பொட்டையும் அழிக்க கூடாது. சாவுற வரைக்கும் சுமங்கலியாவே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. ஊரு என்ன சொல்லுங்கிறத பத்தியெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க. என் புருஷன் வாக்கு தான் எனக்கு மாரியாத்தா வாக்கு மாதிரி. தினமும் ஒத்தரவு அகலத்துக்கு பொட்டும் ஒரு மழை பூவும் இல்லாம நான் வெளியில கிளம்புறதே இல்லம்மா. You are really great, தேவானே. அழக்கூடாது, அழக்கூடாது. சரி, குளிக்கிறது கொஞ்சம் வெந்நீர் வேணும், போடுறியா? இத போட்டுறேம்மா. உங்களுக்கு இந்தாங்க சார், இருந்தாங்க கிளர்க் லீவு, அதையும் நீங்க தான். அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம். குட் மார்னிங் மேடம். சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். குட் மார்னிங் மேடம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. காளிதாசே ஓய், வர வர இப்போ செருப்புகள்லாம்
ஒழுங்காவே வரமாட்டேங்குது. செருப்பு நல்லா தான் இருக்கு. ஏதாவது கல்யாணத்துக்கு போனா செருப்பு மாத்தி போட்டு வந்துடுறீங்க. இல்ல திருடன்னு சொல்லல. வாங்க சாமி கும்பிடுறேன். கும்பிடு கும்பிடு. இந்தா இந்த செருப்பை தச்சு கூடு. செருப்பு நல்லா தானே. மறந்துட்டேயா, அறிவு வட்டவனை சொல்லப்படாது. எங்க சொல்றது நீங்க வச்சுக்கிட்டு இசைக்கு அழகு பார்க்காம சட்டு புண்ணு தச்சு கூட கழுத செருப்ப. கழுத செருப்பு என்ன குதிரை செருப்பா? காளிதாசு செருப்பு தானு கேவலமா பேசாத. சிம்மாசனத்தை உட்காந்துக்கிட்டு இந்த தேசத்தையே ஆண்டிருக்கு செருப்பு. இப்ப விட தேசம் அப்ப நல்லாவே இருந்துச்சு. இத நான் சொல்ல, ராமாயணம் சொல்லுது. செருப்பு ஆண்டது பருப்பு ஆண்டதெல்லாம் கிடக்கட்டியா? ராமாயணம் எங்களுக்கு தெரியாதா? உன் கதை எப்படி, தொழில் எல்லாம் நல்லா நடக்குதா? தொழிலுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்லீங்க. வயசு 60 ஆகுது இல்ல. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த கட்ட பாடுபட முடியுங்க? தோல்ல தொலை போடுற தொழில் ஆச்சுங்களே. தொலைவிக்கிட்டே இருந்தா தோதுப்படுங்களா? கண்ணுல பூச்சி வேற பறக்குது. ஏன் பூச்சி மருந்து வாங்கி அடிக்க வேண்டியதானே? அட பேமானி, பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு அவன் என்ன செடியா பயிரா? ஏப்பா இசைக்கு முத்து, உன் பேர பிள்ளைக்கு இந்த தொழிலை சொல்லி கொடுத்து துணையா வச்சுக்க வேண்டியதானே? தொலை மாத்திரம் இல்லங்க, அவன் தோல் எங்க இருக்கு, தொலை எங்க இருக்குன்னு சொல்லுவான்ல. என் பேர எங்கெங்க என் பேச்ச கேக்குறான். அவன் இந்த தொழிலே வேண்டாம், ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேங்கிறான். இப்ப கூட எங்கனாச்சும் பள்ளிக்கூடத்து முன்னாடி தான் நின்றுகிட்டு இருப்பான். நடராசர் கோயிலுக்கு முன்னாடி நந்தனா நின்ற மாதிரி. வந்துட்டேங்க. வணக்கம்மா. அம்மா, இந்த கிராமத்துல ஏராளமான புறம்போக்கு நிலம் கிடக்கு, அதை பட்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா ஏதோ பயிர் பண்ணி வயிறு பொழைச்சுக்குவோம். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மந்திரிங்க வந்துட்டு போயிட்டாங்க. கால விழுந்து மண்டாடி கேட்டங்க, ஆகட்டும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஆனபாடு இல்லைங்க. எங்கெல்லாம் புறம்போக்கு நிலம் இருக்குது, ஆத்து பாசனம் வேணுமா இல்ல ஏரி பாசனம் வேணுமா, இதையெல்லாம் தெளிவா எழுதி எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. கூடிய சீக்கிரம் என்னால முடிஞ்சதெல்லாம் செய்யறேன். ஏயா, உன் பேரப்பைய செல்வத்தை பன்னியார் வீட்டுல மாடு மேய்க்க மாசம் 10 ரூபான்னு சம்பளம் பேசி அவனை வேலைக்கு அனுப்பினேல்ல, அவன் என்னடானா, மாட்டை மேய்க்காம மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஸ்லேட்டு பழையில மாடு மாடுன்னு எழுதி பழகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்புறம் என்ன, விழுப்புரம் மாடு மோலை தோட்டத்துல மேய்ஞ்சிச்சுன்னு பட்டியல் அடைச்சிட்டாங்க. பன்னையாரே பணத்தை கட்டிய மாட்டை ஓட்டிட்டு வந்தாரியா? பன்னையாரையா கொஞ்சம் மன்னிச்சுக்க சொல்லுங்க, நான் பயல கண்டிச்சு வைக்கிறேன். பன்னையார உன் குழந்தைக்கான சும்மா விட்டாரு, இப்படி கண்டிக்காம அவனை வளர்த்த, அப்புறம் ஊர் ஓம்பல விலைக்கு வாங்கிட்டு வந்தா நிப்பா, ஜாக்கிரத. நான் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா கிட்ட சொல்லிருக்க. ஏண்டா தவிட்டுக்கு வாங்கின பயல, மாட்டை ஒழுங்கா மேய்க்காம பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தியாமே. படிச்சு என்னத்தை கிழிக்க போறடா, நம்ம பொழப்ப நடத்த படிப்பு எதுக்குடா? யாரா இருந்த போதும் ரெண்டு காலால் நடக்க வேணும், காலால் நடக்கும் யாரும் இத போடத்தான வேணும். அதுவும் மறந்துட்டா நம்ம கிட்ட நிக்கணும் முட்டா பயல. படிச்சு என்னத்தை கிழிக்க போறடா, நம்ம பொழப்ப நடத்த படிப்பு எதுக்குடா? கரும வீரர் நாட்டையாண்ட காமராசர் கல்லூரியில தான் படிச்சு தலைவரானாரா? கரும வீரர் நாட்டையாண்ட காமராசர் கல்லூரியில தான் படிச்சு தலைவரானாரா? அறிஞர் அண்ணா இதய கண்ணி எம்ஜிஆர் நீ பாரு, பொது அறிவை வளர்த்துக்கிட்டு
முதலமைச்சர் ஆனாரு. படிச்சு என்னத்தை கிழிக்க போறடா, நம்ம பொழப்ப நட படிப்பு எதுக்குடா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா, கையில இருக்கிற தொழில விட்டுட்டு போகாதே. உயர உயரத்தான் மேல பறந்து போனாலும் ஊர்க்குருவியும் தான் பெரிய பறந்து ஆகாதே. அந்நாட்டு மக்களை போல் இந்நாட்டையும் எண்ணாதே, பாட்டாளி மேலே வந்தா பாட்டாளிக்கே தாங்காதே. செருப்பு தைக்கிற நீ படிக்கலாம், படிச்சா செருப்பு தப்பியா? படிச்சு என்னத்த நம்ம பொழப்ப நடத்த படிப்பு எதுக்குடா? மழைக்கு கூட நீயும் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கவில்லை. ஆமாமா, படிப்பு வாசனை ஏது இந்த செருப்பு வாசனை? இந்த பையனை ஏன் அடிக்கிற நீ? அம்மா, அந்த பையன் பள்ளிக்கூடத்து போனோம்னு சொல்றான், அதானே? இத பாருப்பா, இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்து போறேன்னு சொல்றதே ஆச்சரியம். போறேன்னு சொல்ற பையனை நீ ஏன் தடுத்து நிறுத்துற? இவன் படிச்ச நாளைக்கு பெரிய ஆளானா உனக்கு தானே பெருமை. அதுங்காட்டி ஆளை தின்னுடுங்களே வருமே. அழகா பேச கத்துக்கிட்டு இருக்கிற, அந்த அளவுக்கு நல்லா சிந்திக்க கத்துக்கல. இத பாரு, உன் பரம்பரை தொழிலத்தான் உன் பேரனை செய்யணுமா? வண்டிக்கார மகன் வக்கீல் ஆகலாம், மாடு மேய்க்கிறவன் பையன் மருத்துவன் ஆகலாம். அதுக்காக தானேப்பா சோத்தையும் போட்டு பள்ளிக்கூடத்துல படிப்பும் சொல்லி கொடுக்குறாங்க. நாளைக்கே அவனை ஸ்கூலுக்கு அனுப்பு. மிஸ்டர் சாஸ்திரி, இந்த பையனை நாளைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் நீங்க செய்யுங்க. ஸ்கூலுக்கு போறியா? நல்லா படிச்சு பெரிய ஆளா. இத பாரு, மாசம் முழுக்க உன் பேரன் வேலை செஞ்சா உனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? 50 ரூபாய் வருமுங்க. அந்த 50 ரூபாய் அடுத்த மாசத்துல இருந்து நான் உனக்கு கொடுக்கறேன். இவன் படிக்கிறத நீ தடுக்காத, புரிஞ்சதா? பள்ளிக்கூடத்துக்கு போறியா? நல்லா படிக்கணும். குட் பாய். நீ நல்லா இருக்கணுங்க. கும்பிடுறா. அடிக்க கூடாது. வரட்டுமா? லெட்ஸ் கோ. வணக்கம். 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 நீங்க எல்லாம் மலேரியா தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களா? உள்ள மருந்து இருந்துச்சா இல்ல மலட்டாத்து தண்ணி இருந்தான்னு தெரியலீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஊசி போட்ட மறுநாளே மலேரியா ஜோரம் ஜாம் ஜாம்னு வந்துருச்சிங்களே. என்ன மிஸ்டர் சாஸ்திரி, என்ன இவங்க சொல்றது? நான் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேக்குறேன் மேடம். கண்டிப்பா கேட்கணும். நீங்க உங்க குறைகள் எல்லாம் ஒரு மனுவா எழுதி நாளைக்கு என் ஆபீஸ்ல கொண்டு கொடுங்க. வேண்டியதெல்லாம் நான் கண்டிப்பா செய்யறேன். நாங்க வரோம். தேவானே. அம்மா, அம்மா வாங்கம்மா, வாங்க. அம்மா நீங்க இங்க? ஏ, நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுக்கு வந்த லட்சுமி வேண்டாம்னு சொல்லுவனா? உங்களை திடீர்னு பார்த்தவன கையும் உள்ள காலம் உள்ள. அம்மா குந்துங்கம்மா. ஏ, அதெல்லாம் வேண்டாம். இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இந்த பட்டிக்காட்டுல நீங்க பாக்குறதுக்கு என்னமா இருக்கு? ஜீப்ல தான் அன்னாட சுத்துறீங்களே. அது என்னோட உத்தியோகம். ஒரு ஆபீஸ் அம்மாவா இல்லாமே உன்ன மாதிரி ஒரு சாதாரண பெண்ணா நடந்தே இந்த கிராமத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. கடை, கண்ணி, கோவில், குளம் ஒன்னு விடாம பாக்கணும். உனக்கு கஷ்டம் இல்லனா என் கூட வரியா பிளீஸ்? ஐயா, என்னம்மா உங்களோட வர்றதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது? கொஞ்சம் இருங்கம்மா, பக்கத்துல புளியந்தோப்புல என் மாமன் பாண்டிய பசங்களோட பச்சை குதிரை தாண்டிட்டு இருக்கான், சொல்லிட்டு வந்துடுறேன். அங்க பாரு சில்லு. ஆமா,
எனக்கு விளையாடுமா? இந்த வெயில்ல அம்மா பாப்பா என்னையும் உங்க கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? அந்த சில்லுத்தம்மா, ஓ தள்ளே வழிவிடு. தேவனே அம்மா, இச்சா இனியா ஆயா, அங்க போட்டு இருக்கால சோசியம்மா, வாங்க வாங்க வாங்க. சோசியம் பாக்க எம்பிட்டியா? தலைக்கு 50 காசு. எனக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லு. குந்துங்கம்மா, கிளி என்ன சொல்லுதுன்னு பாக்க. இல்லையம்மா, வராதவங்க வந்திருக்கிறாங்க, ரக்கனே ஒரு சீட் எடு. அம்மா ராசிக்கு நல்ல சீட் அவனு எடுத்துக்கிடு. பெத்தம்மாவே பித்தாகி பெருஞ்சோமையா இருந்தாலும் உத்தமியே அஞ்சாதே, ஒரு குறையும் உனக்கில்லே. முத்துக்கள் மூக்குத்தி மீனாட்சி துணை இருப்பாள், மொத்தத்தில் உன் கவலை முழுவதையும் தீட்டிடுவான். கிளி ரொம்ப கரெக்டா சொல்லிடுச்சியா? அம்மா அம்மா, உங்களுக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லுவோமா? எனக்கு இருக்கு தேவானே. இருக்கட்டும்மா, கிளி என்னதான் சொல்லுதுன்னு பாப்பமே. இருக்கட்டும்மா, எடுக்க சொல்லியா. அம்மாவுக்கு ஒரு சீட் எடுப்பியா, என் கையில கொடுப்பியா, வாடியம்மா வெளியே. ஊரும் அறியாம உலகம்தான் அறியாம, யாரும் அறியாம எப்போதோ செஞ்சதின, இப்போ ஆபத்தா வருகுதம்மா, ஆபத்தா வருகுதம்மா. யோ, உன் கிளி கிறுக்குத்தனமா சீட் எடுத்திருக்கியா? அம்மா எம்போட்டு பெரிய அதிகாரி, அவங்களுக்காவது ஆபத்து வர்றதாவது. இரு இரு, பூனைய கொண்டாந்து உன் கிளிய நாஸ்தா பண்ண விட்டுறேன். நீங்க வாங்கம்மா, இது ஒரு வியவஸ்தா கிட்ட கிளி. பணமா கொடுக்க போறீங்க? ஐயா வாங்க வாங்க. அவளா? அவளேதான். ஜீசஸ், பெருமாளே இங்க வா. அந்தோணி, சாராய கடையிலையும் சால்னா கடையிலையும் சதா சுருண்டு கிடப்ப, இப்ப எப்படியா சர்க்கார் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்ச? டேய், கருப்பாய் இருக்காளா? ஆபீசர் அம்மா, அவங்க பேரையா சொல்ற? யாருன்னா எனக்கு என்னடா, கருப்பாய கருப்பாயின்னா கூப்பிட முடியும், சவுப்பா இருக்கிறான்றத சவுப்பாயினா கூப்பிட முடியும், கருப்பாய் இருக்காளா? ட, இன்னொரு வாட்டி சொன்னா உதவிடும். என்ன தினா விட்டுற உனக்கு? பெருமாளே, அவ நம்ம கருப்பாய், இல்லாட்டி கருப்பாய் இருக்காளான்னு அவள உரிமைய கேப்பனா? அந்தோணி ஒழுங்கா போயிரு, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும், போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இல்ல நீ ஏண்டா அலட்டிக்கிற, என்ன பத்தி கருப்பாய்க்குல்ல தெரியும், கருப்பாயே இருக்காளா? பண்ணக்காட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காங்க, அங்கிருந்து நேரா ஆபீஸுக்கு வந்தாலும் வரலாம், இல்ல அப்படியே அவங்க வீட்டுக்கு போனாலும் போகலாம். நாளைக்கு வருவாளா? வருவாங்க. வந்தா அந்தோணி வந்துட்டு போனேன்னு சொல்லு. புரியாட்டி திருநெல்வேலி தேவ சகாயத்தோட மச்சம் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சொல்லுவேனா? சொன்ன சொல்லி பாரு. அந்தோணின்ற பேரை கேட்டதும் தேசிய கீதத்துக்கு டக்குன்னு எந்திரிச்சு நிப்பாங்களே, அதே மாதிரி நிப்பா, சத்தியமா நிப்பா. வரட்டுமா? அது அம்மா, உங்களை தேடிட்டு ஒருத்தர் வந்தாரு. யாரு? உங்களை இந்த 20 வருஷமா தெரியும். எனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. திருநெல்வேலி தேவசகாயத்துடைய மச்சான்னு சொன்னா புரியும் நாரேம்மா. திருநெல்வேலி தேவசகாயத்தோட மச்சானா? பேர் என்ன சொன்னாரு? அந்தோணி.
பெருமாளே நல்லா குடி, இன்னைக்கு பூரா என்னுடைய செலவு. காளிதாசன், உங்க பொண்டாட்டிய நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. ஏண்டா எல்லாரும் பார்க்க என் பொண்டாட்டி என்ன எக்ஸிபிஷன் பொம்மை நடத்தியா? அவ்வளவு விரட்டி தான் நான் 6 மாசம் ஆச்சடா. விரட்டிட்டீங்களா? ஏன்? அதை ஏண்டா கேக்குற? 6 பிறந்ததுக்கு அப்புறம் அரச சுத்துறாடா. அரச மரத்தை சுத்துனா நல்லது தானே? 7வது குழந்தை பிறக்கும். மரத்தை சுத்தினா பரவாயில்லடா, எகத்த விட்டு திருநாவுக்கரசலடா சுத்திட்டா. பொறுக்க முடியல, அடிச்சு விரட்டிட்டு. என்ன கொங்கா பையன் நினைக்காத, கான்ட்ராக்டர் கமலக்கண்ணன் கூடவே வச்சிருக்காருன்னா நான் ஒரு தத்துவம் மேதங்கிறதுனாலதான். கொக்கு ஏன் ஒத்த கால நிக்குது தெரியல, இன்னொரு காலேந்துக்கிட்டா தொப்புன்னு விழுந்துருவேன், அதனாலதான். அது இருக்கட்டும், ஒட்ட சிவங்க ஏன் முட்டை போடுறது இல்ல தெரியல. அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து முட்டை போட்டா உடஞ்சிருமுன்னுதான். அண்ணே ஒத்துக்கிட்டேன், நீங்க அறிவு சுடர், கல்வி கடல். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப புகழாத, உடம்பெல்லாம் புள்ள. போட்டு போறியே, யாரு நீ? உன் பேர் என்ன? வருமதம்மா காரணம், ஏழாளி அமாவாசையோட சம்சாரம் தான். சலவு துணி எல்லாம் அடமான வச்சு குடிச்சிட்டு வந்து ஆடு மாட்டை அடிக்கிற மாதிரி என்னை போட்டு அடிச்சு குடியே கெடுத்துட்டாருமா. நானும் என் பிள்ளையும் கொலை பட்டினிமா, அதனாலதான் நான் தற்கொலை பண்ணிக்க முடிவு செஞ்சேன். நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த குழந்தை என்ன செய்யும்? உங்களை மாதிரி ஒரு புண்ணியவதியோட பொறுப்புல விட்டா எப்படியும் பொழிச்சுக்கோங்கிற நம்பிக்கையில தான் நான் சாக துணிஞ்சேன். ஏமா உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? செத்தவன் பிரச்சனைகள்லாம் தீந்துருமா? பைத்தியகார பொம்பளையா இருக்கிறிய? இத பாருமா, நாம எல்லாம் வாழ பிறந்திருக்கிறோம், தைரியமா வாழ பழகணும். நாளைக்கு உன் புருஷனை கூட்டுற சொல்லி நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி நான் கேட்கிறேன். இந்தா குழந்தை பிடி, தலையை தோடு. இந்தா இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. இந்தா இது சாப்பிடு, குழந்தை கொடு. உன் பிள்ளைய நான் பட்டி போட மாட்டேமா கொண்டா, முதல்ல சாப்பிடு. ஓ ஓ ஓ ஓ ஓ Yeah.
நீங்க எம்புட்டு நல்லா பாடுறீங்க. இது ஒரு நாட்டுப்புற பாடல். என் பாட்டு இருக்கட்டும், இவ்வளவு அழகான குழந்தைய விட்டுட்டு சாக துணிஞ்சு உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? சரி சரி, ராத்திரி வேளையில் எங்கேயும் போக கூடாது, குழந்தைய வச்சுட்டு இங்கே பாடு, காலையில் நானே உன கொண்டு விட சொல்றேன். இந்தா இப்பதான் கருப்பாயமா புண்ணியத்துல குழையில குடங்குடமா தண்ணி பிடிக்கிறோம். என்ன மாரியப்பா, ரோட்டடியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு உன் கடை ரொம்ப சோரா இருக்கு. கருப்பாயம்மா புண்ணியத்துல லோன் வாங்கி கடை வச்சிருக்கேன், இப்பதான் தொழிலுக்கே ஒரு மரியாதை. அம்மா நீ ஏன் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கிற? தொண்டையில சளி கட்டிக்கிட்டு இருக்குப்பா. சொல்லு, கட்டி இருக்கிற சளி அவுத்து விட்டுற. ஏ ராசா, உனக்கு உடம்பெல்லாம் மூளைத்தேன, வேலை மெனக்கட்டு. தேவானே. அம்மா அம்மா வாங்கம்மா. அடே பாண்டிய, அந்த நாக்கால் எடுத்து போடுற. யார் மேல போட? உன் மேலயா அந்த அம்மா மேலயா? அடே வகை கட்ட பையில அப்படி போடுற உட்காரதுக்கு. உட்காருங்கம்மா. ஏம்மா என்ன பாக்குறதுக்கு ஐம்பிட்டு தர வந்திருக்கீங்க? ரெண்டு நாளா நீ வேலைக்கே வரலையே. விசாரிச்ச போது சொன்னாங்க நீ ஏதோ காய்ச்சல படுத்திருக்கேன்னு. மன்னிச்சுக்குங்கம்மா, சொல்லிவிட கூட ஆளு இல்ல. இந்த ஆஸ்துமா தொல்ல சாஸ்தியா போச்சு. தூசி பறந்தாலும் தூரல் விழுந்தாலும் தொலைஞ்சது தேவதாஸ் கதை தான் லொக்கு லொக்குன்னு. இது என் கட்டையோட தான் போகும். ஏன் வீணா கவலைப்படுற? என் கவலையெல்லாம் இந்த நிக்கிறானே என் மாவன் மட சாம்பிராணி, இவனை பத்தி தான்மா. இவன் கதி என்னம்மா ஆகும்? நான் வாய பிளந்துட்டேன்னா? அப்படி எல்லாம் ஆகாது. ஆயிடுச்சுன்னா உன் மகனை நான் பாத்துக்கிறேன். நெசமாவா? சத்தியமா? நீங்க இந்த ஊரை விட்டு மாத்தலாயி போயிட்டீங்கன்னா? நான் மாத்திரமா போவேன். எந்த தாயாவது தான் மகனை விட்டுட்டு போயிடுவாளா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? தேவானே, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் இப்ப வந்தேன். அது உன் மகன் பாண்டியன. நான் என் மகனா தத்து எடுத்துக்கலாம்னு. அம்மா கேளு, என் சொத்துக்களுக்கெல்லாம் அவன்தான் வாரிசுன்னு உயில் எழுதி வைக்க போறேன். எனக்கு பாண்டியன் தான் கொல்லி போடணும்னு நான் மனசார விரும்புறேன் தேவானே. இதுக்கெல்லாம் தேவானே என்ன இதெல்லாம்? இந்தாங்கம்மா, இந்த தட்டில் இருக்க அரணா கயிறு எடுத்து இந்த பையன் இடுப்புல கட்டுங்க. இந்த கோயில தத்து எடுத்துக்கிட்டா இதான் வழக்கம். அப்ப ஏற்கனவே கட்டிருக்க அரணா கயிறு என்னங்க பண்றது? அறுத்துற வேண்டியதுதான். பழைய பந்த பாசம் எல்லாம் போயாச்சுன்னு அர்த்தம். பிள்ளையாண்டான் இன்னொரு தாய்க்கு புதுசா மகனா பிறந்துட்டாங்கிறது தான் ஐதீகம். வணக்கம்மா. எங்க வந்தீங்க? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான். இப்படி கொண்டா அம்மா, பூ பழம் புடவை 10,000 ரூபா பணம் எல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அணை கட்டுற கான்ட்ராக்ட நான் உங்களுக்கு கொடுத்துடணும். பாத்தியாடா,
நாம 8 அடி பாஞ்சா அம்மா 16 அடி பாயிராங்க. நான் சொன்னனுங்களே அம்மா ஒண்ணு அபிஜெட் பண்ண மாட்டாங்கன்னு. அப்படினா கான்ட்ராக்ட் உங்களுக்கே கொடுக்கலாம். முக்கா மூட்டை மணலையும் கா மூட்டை சிமெண்டையும் கலந்து நீங்க அணைய கட்டிடுவீங்க. கட்டின ஈரம் காயறதுக்கு முன்னால காசையும் வாங்கிட்டு போயிடுவீங்க. சொன்னீங்கமா மறுநாள் அணை உடஞ்சி ஜனங்க கொத்து கொத்த செத்துருவாங்க. நீங்க பணத்தை எண்ணிட்டு இருப்பீங்க, நான் பணத்தை எண்ணிட்டு இருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பணம் குறைவா இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கற கமிஷன்ல இது அட்வான்ஸ் தான். போக போக நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இந்த நோட்டாலே உங்களை அடிப்பேன். நீங்க என்ன நோட்டால் அடிச்சா நான் உங்களை ஜோட்டாலேயே அடிப்பேன். என்னம்மா மரியாதை எல்லாம் குறையுது? அது ஒண்ணு இல்லங்க, அன்பு அதிகமானா ஆண்டவன கூட ஆவே வேண்டியது இல்லையா? அது மரியாதை இல்லம்மா. ஐ அம் நாட் எ ஃபூல் டு ஃபேவர் யூ. ஐசே அரசாங்க அதிகாரிகள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, எல்லாரும் லஞ்சம் வாங்குறவங்க நீங்களே தீர்மானம் பண்ணிடுறதா? ஐ டோன்ட் பிலாங் டு தட் கேட்டகரி, ஐ பிலாங் டு திஸ் கண்ட்ரி. சுத்த கண்ட்ரியா இருப்பாங்க இருக்க. ஏய் நிறுத்துமா, ரொம்ப துள்ளாத. சுருக்கமா சொல்றேன், என்ன விரோதிச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஐயா பார்த்தா சுண்டலி பாஞ்ச புருசுலி. வாய மூடுறா. யாரைய மிரட்டுற நீ? யார மிரட்டுற? நான் சம்பல் பள்ளத்தாக்கிலே கலெக்டரா இருந்தவோ. ஐ ஹவ் டெல்ட் வித் டெக்கர்ஸ், யூ நோ தட். நான் நினைச்சா உங்களை சீஃப் செக்ரட்டரி ஆக்க முடியும், ஆனா உங்க வாய் கொழுப்பால அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. ஆமா ஷட் அப். என்னமோ பெரிய பெரிய பதவிகளுக்காக நான் அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி என்ன டர்ன் பண்ணி பாக்குறியா? இனிமே ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் மரியாதை கட்டிடும், எடுத்துட்டு போடா. குட் ஈவினிங் மேடம். ஆ குட் ஈவினிங். வா வீட்டுக்கு வந்து ஃபைல் கலெக்ட் பண்ணிக்க சொன்னீங்க. உட்காருமா? இந்த பாரு, இந்த ரெண்டு ஃபைலையும் பார்த்து முடிச்சிட்டேன், நாளைக்கு டிஸ்பாச் பண்ண சொல்லு. பை தி வே உன் பேருக்கு ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு. எங்க இந்த லெட்டரை நீங்க படிச்சுட்டு போறீங்களோன்னு பயந்துட்டியா? படிச்சுட்டே படிச்சிட்டீங்களா? மத்தவங்க லெட்டர்ஸ் படிக்க கூடாதுங்கிற நாகரீகம் கூட தெரியாமல நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிறேன். சரி, அதை பார்த்த உடனே ஏன் அப்படி பயந்துட்ட? நான் தெரிஞ்சுக்கலான்னா சொல்லு. அந்த லெட்டர்ல அப்படி என்ன மர்மம் இருக்குது? மர்மம் ஒண்ணு இல்லை மேடம், என்னோட கர்மம். என் புருஷன் எனக்கு எழுதி போட்டிருக்கிற பாவ மன்னிப்பு கடிதம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆன வேகத்திலேயே அதுக்கு அர்த்தம் இல்லாமலும் போயிடுச்சு. I'm very sorry. Very sorry. இது பாரு கண்ணகி, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு மனசு விட்டு என்கிட்ட சொல்லுமா. என்னால ஏதாவது உதவி செய்ய முடியும்னா கண்டிப்பா செய்யறேன். மேடம், எனக்கு புருஷனா வந்து வாச்சானே, அவனை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஓஹோ. அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில ஓவியரா வேலை பார்த்தாரு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியில நானும் டைப்பிஸ்டா ஒர்க் பண்ணேன். எங்களுக்குள்ள எப்படி காதல் ஆரம்பமாச்சுன்னு கேக்குறீங்களா? இந்த கன்றாவிக்கெல்லாம் காரணக்காரியா இருக்கா என்ன? அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு, நானும் அவரை பார்த்து இழிச்சேன். உடனே நாங்க ரெண்டு பேரும் ரோமியோ ஜூலியட் ஆயிட்டோம். கன்ஸ், உங்க அம்மா என்ன பத்தி என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு வந்த மருமக வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் நகை நட்டு அது இதுன்னு எதுவுமே பெருமையா பேசுற மாதிரி கொண்டு வராம வெச்ச பூவும் கட்டின புடவையோடையும் வந்து என்ன பண்றதுன்னு உங்க அம்மா பயப்படுறாங்க. இத பார், ஸ்கூட்டர் வாங்கணும், டிவி வாங்கணும், வீடியோ வாங்கணும், அதனால உங்க அம்மா வீட்டுக்கு போய் 20,000 or 30,000 கொண்டு வா அப்படி இப்படின்னு நான் கேட்டா, ஐ மீன் உன்னுடைய சொப்னத்துல வந்து நான் கேட்டாலும் உன் கால்ல இருக்கிறத கழட்டி நீ அடிக்கலாம். நீங்க அப்படி கேட்டா கூட நான் உங்க மனைவி ஆனதுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். ரெட்ட கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள் இரட்டை வீருக்கு ஒன்றாக நீங்கும் எட்டு திசைகள் தண்ணீர் மேகம் பன்னீர் தூவும் பன்னீர் துளியும் வெந்நீராகும் இளமையில் பல நிறங்கள் கனவுகள் எழும் இரட்டை கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள்
நான் எடுத்தேன். திறந்தாய் நீ இடையினி விழுந்தேன் நான், எனக்கு என்ன பிறந்தாய் நீ இருப்பதை கொடுத்தேன் நான், நெஞ்சை தழுவி என் தோளில் சாயும் வெள்ளி அருவி. நம் உறவினி பல சுரங்களும் லயங்களும் எழறத்த கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள். இரட்டை வீரத்து ஒன்றாக நீந்தும் எட்டு திசைகள், தண்ணீர் மேகம் பன்னீர் தூவும் பன்னீர் துளியும் வெந்நீராகும், இளமையில் பல வெட்டை கிளிகள் அன்றாடம் பேசும் கட்டில் கதைகள். செல்வன் சிவாவுக்கும் திருநிறைய செல்வி கண்ணகிக்கும் சுபயோக சுப முகூர்த்தத்தில் தடபுடலா கல்யாணம் நடந்துச்சாக்கும். நிறைய காதல்கள் கல்யாணத்தில் முடியறது இல்ல, எல்பிடபிள்யூலயே அவுட் ஆறவங்க தான் ஜாஸ்தி. லெக் பிஃபோர் விக்கெட்டா? லவ் பிஃபோர் வெட்டிங். ஆனா காதலிச்சோளே கல்யாணம் பண்ணிட்டாரு. உன்னோட சிவா உண்மையிலேயே வெரி ஃபைன் பர்சன். ஃபைன் பர்சனா தான் இருந்தான் ஒரு வருஷம், அப்புறமா தான் பயங்கரமா ஃபைன் போடுற புருஷனா மாறினா. அம்மா பேச்சையும் தங்கச்சி பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு கண்ணகி, கண்ணகி என்னங்க தூக்கத்துல? இல்ல, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளைக்கு ஸ்கூட்டர் வாங்க 15,000 பணம் ஒண்ணு உங்க அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. என்ன என்ன அப்படி பாக்குற? நான் இப்படி பேசுறது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? இல்லைங்க, நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு, என் உடம்பு உங்களுக்கு தகட்டி போச்சு, இனிமே ஆசையெல்லாம் காசு மேல தானே. கண்ணகி, தாகமா இருக்கா? இல்ல, எரிச்சலா இருக்கு, தண்ணிய ஊத்தி அணைக்க பாக்குறேன். கண்ணகி, வரதட்சணை வாங்க மாட்டேன்னு வாய்கிழி பேசலாம், ஆனா அப்படி வரதட்சணை வாங்காம கட்டிக்கிட்டவன அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க அவ்வளவு சொல்லுமா வாழ விடுறதில்ல.
அது நடைமுறைக்கு ஒத்து வராது. சோ உன்னை உன் வீட்டுக்கு அனுப்புறது தவிர வேற வழி இல்லை. விடிஞ்சதும் நீ உன் வீட்டுக்கு புறப்படுற. உங்க அம்மாவை பார்த்து பணத்தை வாங்கிட்டு வர. பணம் கிடைக்காம நீ இங்க வரக்கூடாது. கிடைச்சதுக்கு அப்புறம் வந்தா போதும். எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல. சொப்பனத்துல கூட வரதட்சணை கேட்க மாட்டேன். அப்படி கேட்டா உன் காலில் இருக்கிறத கழட்டி அடிக்க. என்ன அப்படி பாக்குற? இல்ல, முன்ன நீங்க சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. நீங்க தான் வார்த்தை மாறிட்டீங்கிறதுக்காக நானும் வார்த்தை மாறிடக்கூடாது. அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நீ ஒண்ணு செய்யலாமே. லீகல் செப்பரேஷன் கிளைம் பண்ணலாம், கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், சம்பாதிக்கிறான்ல, ஜீவனாம்சம் கொடுக்க சொல்ல அந்த ராஸ்கலை. அவனை கோர்ட்ல நிறுத்தினா இன்னொரு பொண்ணை தெருவில் நிறுத்தின பாவம் வந்துருமேன்னு சும்மா இருந்துட்டேன். இன்னொரு பொண்ணா? ஆமா, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அட ராஸ்கல், முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது அவ சம்மதம் இல்லாம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண கூடாது, அது சட்டவிரோதமாச்சே. அவன் என்ன கில்லாடி, அதுக்காக மன்னிப்பு கேட்டு கடதாசி போட்டிருக்கானா? அவன் பொண்டாட்டி பாத்திமா இறந்துட்டா. ஐயோ, அவளும் போயிட்டாளா? சின்ன சின்னதா மூணு குழந்தைங்க, வளர்க்க முடியல, வரியான்னு கேட்டு எழுதியிருக்கான். நீ ஒரு வேலை செய், நான் உனக்கு தாரமா இருக்க மாட்டேன், உன் குழந்தைங்களுக்கு தாயா இருக்கேன், இதுக்கு சம்மதமான்னு நீ கேட்டு எழுது. அதுக்கு அவன் என்ன பதில் எழுதுறான்னு பாப்போம். அப்ப தெரிஞ்சிடும் உன்ன அவன் கட்டிலுக்கு கூப்பிடுறானா இல்ல தொட்டிலுக்கு கூப்பிடுறானா. பொறுத்திருந்து பாக்குறேன். இருட்டிடுச்சு மேடம், அப்ப நான் புறப்படுறேன். ரொம்ப இருட்டிடுச்சம்மா, இந்த இருட்டில் நீ தனியாக போக வேண்டாம், நான் என் வண்டியில் ட்ராப் பண்ண சொல்கிறேன். டிரைவர், அம்மா இவங்க வீட்டில் கொண்டு போய் ஜாகிரதையாக நீ ட்ராப் பண்ணிட்டு வா. சரிம்மா. முள்ள ஓட்டிட்டு போ. சரி, தேங்க்யூ மேடம். ஓகே. கருப்பாய், யார் அது? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறேன், இருட்டில் வேற இருக்கிற, அதான் அடையாளம் தெரியாம முழிக்கிற. நான் தான் அந்தோணி, தேவசகாயத்தோட மச்சான். ஓ, நீயா? எங்க வந்த? உன்னை பார்க்கலான் தான் காலையில ஆபீஸ்க்கு வந்தேன், நீ இல்ல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், நீ வரவே இல்ல. நம்ம கருப்பாயி தானே, வீட்லயே பாத்துக்கலாம் வந்துட்ட. எப்படி இருக்கிற கருப்பாயே? என்ன பார்த்ததும் பழைய ஞாபகம் எல்லாம் வருது இல்ல? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, நண்பனே நண்பனேன்னு பாட தோணுது இல்ல? பாய மூட அந்தோணி, நீ இப்ப பழைய அந்தோணியா இங்க வரல? குடிச்சிட்டு வந்திருக்கிறன, அத சொல்றியா? என்ன பண்றது கண்ணு, சாப்பாட்டுக்கு இல்ல, சாராயம் குடிக்க ஆரம்பிச்ச, அப்புறம் சாராயமே சாப்பாடு ஆயிருச்சு. தேவசகாய சார் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரா? அதான் ஆண்டவன், அவர் உலகத்தை விட்டு துரத்திட்டானே, அத்தான் செத்து போயிட்டாரு. சொத்து எதுவும் வைக்காமலா செத்தாரு? வச்சாரு, நான் தான் விட்டுட்டேன். குதிரையில காந்தி தண்டி யாத்திரைக்கு போனாரு, நான் கிண்டி யாத்திரைக்கு போனேன். அவரை வெள்ளைக்காரன் அரெஸ்ட் பண்ணா, என்ன கடங்காரன் அரெஸ்ட் பண்ணிட்டான், ஐபி கொடுத்த, இப்ப விஐபி ஆயிட்ட. இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்த? எலிசபெத் எலிசபெத்னு எங்க அத்தை ஒண்ணு இந்த கிராமத்துல இருந்துச்சு, அது கூட நான் ஒண்டிக்கிட்டேன், கழுவி செத்து போச்சு. இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது கருப்பாயி. மில்லி வாங்க கூட சல்லி காசு இல்ல. ஆண்டவனா பார்த்து டெல்லியில இருந்து
உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்குது. போமா, அந்தோணி அம்போன்னு நிக்கிறான். அவன் கேட்கும் போதெல்லாம் ஐம்பதோ நூறோ குடுன்னு. அந்தோணி, குடிக்கிறதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லிட்ட எப்படி கருப்பாயே? கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் வேதமே சொல்லி இருக்குது. நான் கேட்கும் போது குடு, தட்டும் போது வேணும்னா மூணு வேளை வந்து சோத்த தின்னுட்டு போ. தெரிஞ்ச தோஷத்துக்கு பொங்கி போட சொல்றேன். குடிக்கிறதுக்கு காசு கேட்டு தலைகிடா நின்னாலும் சரி அந்தோணி, நயா பைசா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். குடுக்காட்டி பழைய குப்பையெல்லாம் கிளறுவேன், ஊரே நாரம். அது என்ன பழைய குப்பை? உன்னை பத்தி தான். நீ யாரு? எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றத்தை பண்ணிட்டு எல்லாரையும் தபாச்சிட்டு இருக்கிற, எவ்வளவு பெரிய உண்மைய கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கிற விஷயத்த போலீஸுக்கு புட்டு புட்டு வைப்ப. ஸ்டூபிட், நீ சொன்னா போலீஸ் நம்பிடுவாங்களா என்ன? நானே அப்ரூவர மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டுருவேனே, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு நோண்ட ஆரம்பிச்சிருவானே. ராஸ்கல், பிளாக்மெயிலா பண்ற? பிளாக்மெயிலோ போட்மெயிலோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இத பார் கருப்பாயி, எனக்கு மாமூல் கொடுக்கலனா நீ மாட்டிக்கிறது நிச்சயம். வாக்கரிசி போடுற மாதிரி எனக்கு ஐம்பதோ நூறோ அப்பப்ப போட்டுக்கிட்டே இரு. நான் கண்டுக்காம கம்முன்னு இருக்கிறேன். போத இருந்தா நான் வரமாட்டேன். போத இறங்குச்சு உன் படி ஏறுவேன். யாரடா மிரட்டுற? என்கிட்ட தேவசகாயம் சார் அப்பவே சொல்லியிருக்கார், நீ சரியான தெரு பொறுக்கின்னு. பொறுக்கி பொட்டை பேடி பேமானி எது வேணாலும் திட்டு, திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்லு வாங்கி வாங்கி போட்டுக்கிறேன். எனக்கு திட்டு முக்கிய இல்ல கருப்பாயி, துட்டு தான் முக்கியம். மூஞ்சில காரி தூன்னு துப்பிட்டு 30 ரூபா கூட நல்லாரு மகராசின்னு வாழ்த்துவேன். இப்பதான் புரியுது நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன். நீ மட்டும் ரொம்ப யோக்கியமா? ரெட்டை வேஷம் போடல, போடலன்னா எனக்கு காசு கொடுக்க வேணாம். பெரிய கிரிமினல் குற்றத்தை பண்ணல, பண்ணலன்னா எனக்கு காசு கொடுக்க வேணாம். சட்டத்தையும் தர்மத்தையும் ஏமாத்தி உண்மையை கொலை பண்ணி குழி தோண்டி புதைக்கல, புதைக்கலன்னா எனக்கு காசு கொடுக்க வேணாம். வாழ்க்கையில உயரணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒன்னா நம்பர் ஃப்ராடு வேலை செய்யல, செய்யலனா தேங்க்யூ கருப்பாயி. நான் அடிக்கடி வருவேன், நீ அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இரு. இந்த அந்தோணி வந்திருக்கான். நீங்க போய் அவனை வர சொல்லுங்க. கருப்பாயி சௌக்கியமா? அந்தோணி எழுந்துரு, எழுந்துரு. நீ 100 ரூபா கொடுத்தியா? முதல்ல பேசு. நீ 100 ரூபா கொடுத்தியா? அதை வச்சுட்டு 4 வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நினைச்சேன். உன்னை பார்த்த சந்தோஷத்துல பிராந்தியும் விஸ்கியுமா மாத்தி மாத்தி ஊத்திக்கிட்டா கையில இருக்கிற காசெல்லாம் அம்பேலு. அதான் அதனால வேற வழி இல்ல வந்தேன். இந்த மாதிரி அடிக்கடி வச்சிட்டு போங்க, நான் அப்புறம் கேட்டு போறேன். நான் கூப்பிடும் போது வந்தா போதும். சரி, இந்த மாதிரி அடிக்கடி ஆபீஸ்ல வந்து என்ன பார்த்த பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அசிங்கம் தான். உள்ள பேசி தொல. அசிங்கம் தான். நீ டக்குன்னு சில்லறைய விட்டு நான் சைலண்டா வெளியே போயிடுறேன். அந்தோணி, அந்தோணி, நான் இப்ப நாணயமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உன் நாணயத்தை சுண்டி பாக்குறது தானே என் வேலை. உலகம் ஒரு பக்கத்தை தானே பார்த்து இருக்குது, மறுபக்கத்தையும் பார்த்தா தானே உன் மகிமை புரியும். கருப்பாயி, இப்ப நீ என் கையில கிடைச்ச காசு போட்டு பாக்கட்டுமா? டாசு இந்த எடுத்துட்டு போய் தொலை.
என்னடா பெருமாள், காளிதாசனை குளிப்பாட்டிட்டு இருக்கிறியா? இல்லன்னு சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ணன் எங்க? எங்க சாமி கும்பிட வந்த. ஓஹோ, அறிவு கெட்டவன. சாராய கடைக்கு எதுக்குடா வருவாங்க? தண்ணி போடதான். நீ ஏன் கொஞ்சம் போடுறியா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்க முன்னாடி குடிக்கிறதே தப்பு, உங்க கூட குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இருக்கட்டும் இருக்கட்டும். டே சின்ன பையா, ஒரு அரை பாட்டிலும் அவுச்ச முட்டையும் எடுத்துட்டு வா. முடிஞ்ச கொஞ்சம் மிளகா தூள் தூவி எடுத்துட்டு வாடா. திருப்பதி. ஐயோ, என் பேர் பெருமாள். ரெண்டு ஒண்ணுதான்டா. அதுவும் சரிதான். முன்னெல்லாம் இந்த அந்தோணி பயில கண்டா சீந்தவே மாட்டேன். வாய்க்கு வந்தபடி வாடா போடான்னு வசமாடுவேன். இப்ப என்னடா, அண்ணே அந்தோணி, அண்ணே நொந்தோணி, அண்ணேன்னு வளையிற நெளியிற என்னடா சங்கதி? காளிதாசன், இந்த அந்தோணி பைய மட்டும் மனசு வச்சான்னா எங்க ஆபீஸ்ல நான் பெரிய போஸ்டே வாங்கு. அந்த கருப்பாய்க்கு இந்த காளி பயிலுக்கும் என்னத்துலடா கனெக்ஷன்? முன்னாள் காதலனா இருக்கலாம், இல்லைன்னா முன்னாள் கணவனா இருக்கலாம், இல்லைன்னா இந்த அம்மா பெருசா ஏதாவது லஞ்சம் வாங்கும் போது அதை பார்த்துட்டு அதை வச்சு மிரட்டுறவனா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்தோணி பேரை சொன்னா அந்த அம்மா ஆடுவாங்க. இது சத்தியம். கருப்பாயி, நீ செய்யலன்னா உன் பழைய குப்பையெல்லாம் நோண்டி நோண்டி கிளறுவேன். அப்புறம் என்ன ஆகும்? இமேஜ் எல்லாம் வாழன் வாழனா வெடிச்சு காத்துல கரைஞ்சிடும். முதலாளி இந்தாங்க, திராவாடிங்க. என்ன காலிக்கலாம்? குடிச்சிங்க, காலி ஆயிடுச்சு. குடிக்க குடிக்க ஊத்துற, போத குறைய குறைய ஏத்து. ஏத்துறேன். ஏல காளிதாசே, ஐயா காட்டாத்து வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல அணை கட்டணும்னு சொல்றானுங்களே, அத கட்டுறதுக்கு என்ன தவிர வேற எவன்டா இருக்கான்? ஆமா, அணைக்கட்டு விஷயத்துல நீங்க தானே எக்ஸ்பர்ட். சின்ன பொண்ணுகளை கண்டா அணை கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி ஆசை வெள்ளத்தை தேக்கி வச்சிருவீங்களே. அட பாவி, அந்த அணை வேற இந்த அணை வேற. ஆமா, நான் தண்ணி போட்டா நீ ஏன் வளர்ற? அப்படி ஒரு ஒத்துமை. நீங்க மழையில நனைஞ்சா எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும், நீங்க வெயில் அலைஞ்சா எனக்கு வேர்த்து கொட்டும். உங்க பாவம் எல்லாத்துலயும் எனக்கு பங்கு விட்டுங்களே. புராணத்துல பாவமே செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களாமே, அப்போ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நான் அப்படி என்ன விளையும்? இது ரொம்ப ஈஸிங்க. முற்பகல் சேவிங் செய்யின் பிற்பகல் முடி விளையும், இதான் அர்த்தம். அது போட்டோம். நீ பேப்பர் கீப்பர் பாக்குற பழக்கம் உண்டா? உங்க கை மீறி போயிடுங்களா? கருப்பாய் நம்ம கையில சிக்கனா தானடா கான்ட்ராக்டே நமக்கு கிடைக்கும். அவதான் உடம்பெல்லாம் விளக்கண்ணைய பூச்சிக்கிட்டு புடிச்சா வலுவுறாளே. எந்த சுவிட்ச போட்டா எந்த பழுப்பு எரியுங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பழையபடி உளர்ற? உளரலங்க, நம்ம அந்தோணி பையர் காணே. அவனா? நம்ம சாராய கடையில எப்பவும் கடன் சொல்லி குடிச்சுக்கிட்டு இருப்பானே. அவனே தாங்க. அவனுக்கும் அந்த கருப்பாய்க்கும் அண்டர் கரண்ட்ல கனெக்ஷன் இருக்குங்க. ஆமாங்க, அந்த அந்தோணி பையில வர சொல்லி இருக்கேன். விஸ்கிய ஊத்துறோம், 5000 வெட்டுறோம், காரியத்தை முடிக்கிறோம். அட நீ ஒருத்தன், 5 பைசா பெறாதவனுக்கு 5000. அட நீங்க ஒண்ணு, அவன் உட்காரனா உட்காருவா, நில்லுனா நிப்பா. யாரு கருப்பாயி? அப்படி அவங்களுக்குள்ள ஒரு கிசு கிசு. ஆபீஸ் பொண்ணு பெருமாளே என்கிட்ட சொன்னான். அடே அந்தோணியே வந்தாச்சு. வா 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 வா, அந்தோணி உட்காரே. பரவாயில்ல. அட நமக்குள்ள என்ன உட்காருனே? தேங்க்ஸ். முதல்ல அந்தோணிக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வை. இதோ ரெடியா இருக்குங்களே. அந்தோணி, நீ ஃபாரின் போயிருக்கியா? ஐயோ இல்ல சார். இந்த ஃபாரினாவது உள்ள போட்டு குடி. விடு, இது வெள்ளக்கார குடிக்கிற விஸ்கி, இத ஒரு புடி புடி. குடிக்கு மரியாதை கொடுக்கறவன் இவன் தான்.
அண்ணனுக்கு அவிச்ச முட்டை வாய் இதோ ரெடியா இருக்குல்ல. இதான் முட்டை எடுத்துக்க சாப்பிடு. கோழி அடிக்க சொல்லி இருக்க. செட்டிநாட்டு சமயக்காரன் சாப்பா இருக்கும். நீ கருப்பைய அம்மாவுக்கு வலது கையி உன்னை பழைய அந்தோணி அணைச்சு பாய வாங்கி கொடுக்க முடியுமா? உனக்காக கோழிக்கர் மட்டும் இல்ல, உடுப்பு குழம்பு, கொவ்வா வத்தல், பொறா பொரியல், புள்ளிமான் சூப்பு எல்லாம் ரெடியா இருக்க. அந்தோணி பாயத்தோர என்ன முழிக்கிற? இத வைக்கணியா? குடிச்சுக்க. வாங்கித்தர அந்த கழுத கருப்பாய நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுவா. யூ டோன்ட் வரி. அது போதும் அது போதும். காளிதாஸ் ஐயா. எடுறா ஐயா இருத்த ரெடியா இருக்குங்களே. அந்தோணி இந்த அட்வான்ஸ் 5000. என்ன இப்படி பாக்குற? அந்த அணைக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சு போச்சுன்னா 5000 இல்ல உனக்கு 50000. 50000? இதுக்கே வாய புலந்துறாதப்பா, அப்புறம் முதலுக்கே மோசமாயிர போகுது. அண்ணா கவலையே படாதீங்க, நாளைக்கே கருப்பாய பார்த்து காரியத்தை முடிச்சிடுறேன். இந்த பணத்தை புடி. காரியத்தை முடி. மிச்சத்தை குடி. குட் மார்னிங் மேடம். ஆ குட் மார்னிங். என்ன உன் புருஷன்கிட்ட லெட்டர் வந்துச்சா? எப்படி மேடம் இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? உனக்கு தாரமா வரமாட்டேன், உன் குழந்தைங்களுக்கு வேணா தாயா வரேன்னு எழுதினதுக்கு தனக்கு தாரமா வரலன்னா தான் குழந்தைங்களுக்கும் தாயா வர வேண்டான்னு பதில் எழுதியிருப்பான். அப்படித்தானே? டெலிபதி மாதிரி சொல்லிட்டீங்களே. டெலிபதியாவது அலோபதியாவது உன் பதி எப்படிப்பட்டவன் கண்டுபிடிக்கத்தான் நான் உன் அப்படி எழுத சொன்னேன். கண்ணகி, எல்லாரும் பெண்களை தான் வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஆண்கள் தான் வீக் இன் செக்ஸ். உன் புருஷன் உன்ன தொட்டிலுக்கு இல்ல கட்டிலுக்கு தான் கூப்பிட்டுருக்கான். அவன் ஒரு தேர்ட் ரேட் ஃபெலோ கண்ணகி. ஒன்னு செய், ஒரு அவுன்ஸ் நல்லெண்ணெய் வாங்கி அவன் பேரை சொல்லி தலையில வச்சு தலை முழுகிடு. அதைத்தான் மேடம் நானும் செய்ய போறேன். இன்னொன்று கூட செய்யலாம். என்ன மாதிரி ஒண்டி கட்டையாவே வாழ்ந்துரு, அதுல கூட ஒரு த்ரில் இருக்கு தெரியுமா? ஆ தேங்க்யூ மேடம், நாளைக்கு நான் உங்களை ஆஃபீஸ்ல பார்க்கறேன். ஓகே. எங்க வந்த? மறுபடியும் பணமா? இல்ல, இல்லவே இல்ல. இந்த வாட்டி உங்ககிட்ட பணம் கேட்க நான் வரல. இந்த வாட்டி மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே உங்ககிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன். பரவாயில்லையே, உனக்கு கூட நல்ல புத்தி வந்துருச்சா? எனக்கு வந்து என்ன பண்றது? உனக்கு நல்ல புத்தி இருந்தா நான் சொல்றத நீ கேட்கணும். என்ன வளர்ற? உனக்கு கொஞ்சம் விலாவரியா சொன்னாதான் புரியும். நம்ம அணைக்கட்டு கட்டுறாரு கான்ட்ராக்டர் கமலக்கண்ண, அவருக்கு சாதகமா நீ ஒரு கையெழுத்து போடணும். நீ கையெழுத்து போட்டினா எனக்கு 50000 ரூபாய் கிடைக்கும். 50000 ரூபாய் கிடைச்சா இந்த பிசாத்து 5-10களை நான் ஆளா பறக்க மாட்டேன். இந்த ஊரை விட்டு ஒரே அடி அம்பேல் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஆயுசு பூரா நீ நிம்மதியா இருக்கலாம். இது சர்க்கார் விஷயம், சட்டத்துக்கு விரோதமா நான் எதையுமே செய்ய மாட்டேன். சட்டத்துக்கு விரோதமான காரியத்தை இதுக்கு முன்னாடி நீ செஞ்சதில்ல சொல்லு. சத்தியமா சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ செஞ்சதில்ல. யாருகிட்ட காத விடுற? அப்ப செஞ்சிருக்கலாம், அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இப்ப செய்யறதுக்கு நான் தயாரா இல்ல. ஒரு தடவை பிராத்தல் பண்ணிட்டு இனிமே நான் உத்தமையா வாழ போறேன்னு சொன்னா ஊரு உலக ஒத்துக்குமா? முழுசா நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்கடி? ஏய் ராஸ்கல், மரியாதை கட்டு பேசுனே, ஜாகிரதை. நான் வெறியில இருக்கிறேன். கமலக்கண்ணனால எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது.
அத நீ கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், தூங்கவே மாட்டேன். நீ இனிமே தானடா தூங்க மாட்டேன் படுபாவி ராஸ்கல். உன்னால தூக்கம் இல்லாம நான் எவ்வளவு நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். முழுங்கு முழுங்கு, தூக மாத்திரையா முழுங்கு. தர்ம தேவதைய ஆக்ட் கொடுத்தா இப்படி எல்லாம் ஆட வேண்டியதுதான். கருப்பாயே, நீ என்ன வாழ விடு, நான் உன்னை வாழ விடுறேன். உங்க அப்பன் வீட்டு சொத்தைய நான் கேக்குறேன். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் தானே, நான் சொன்ன ஆளுக்கு சாங்ஷன் பண்ணா உனக்கு என்ன கேடு? இந்த நாட்டுக்கு கேடு. ஆமா, கருப்பாய நம்பிதான் பாரத மாதா கொடி புடிச்சிட்டு நிக்கிறா. இதவ கமலக்கண்ணனுக்கு அணைக்கட்டுற கான்ட்ராக்ட உடுப்பியா கொடுக்க மாட்டியா? மாட்டேன். என் உயிரை போனாலும் பரவாயில்ல, அரசாங்க அதிகாரத்தை நான் தவறா பயன்படுத்தவே மாட்டேன். இத பார், உன் முகமூடிய கிழிச்சு முச்சந்தில போட்டேன்னா உன் உயிர் போகாது, உன் மானம் தான் போகும். மானம் போறதுக்கு முன்னால என் உயிரை நானே போக்கிக்குவேன். செத்தாலும் சாவ, ஆனா என்ன வாழ வைக்க மாட்டேன். என்ன கல்லெஞ்சக்காரிடி நீ, உன் நெஞ்சு குழிக்குள்ள உப்ப வச்சு சுடணும். அப்ப கூட எனக்காக நீ இறங்கி வர மாட்டேன். இட்ஸ் ஆல் ரைட், உனக்காக ஒரு வாரம் டைம் கொடுக்கற. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு உன் வீட்டுக்கிட்ட வந்து நிப்ப. அதுக்குள்ள கமலக்கண்ணன் கான்ட்ராக்ட நீ சாங்ஷன் பண்ணணும். இல்லாட்டி உன் முன்கதை சுருக்கத்தை வரி வரியா எழுதி கவர்மெண்ட்டுக்கு போடுவேன். தயவு தாட்சணியமே காட்ட மாட்டேன். அப்புறம் என்ன நடக்கும், உன் இமேஜ் எல்லாம் பாளம் பாளமா வெடிச்சு கலைஞ்சு போயிரும். இந்த ஊர் ஜனங்க உன்னை கழுத மேல உட்கார வச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்க. அத நான் எட்ட இருந்து பார்த்து வில்லன் வீரப்பா மாதிரி விழா நோக சிரிப்பேன். ஜாக்கிரத. ஏமா உன் நெத்தி நெருப்பா சுடுது? ஒண்ணு இல்ல. புரிஞ்சுங்கண்ண, அந்த அந்தோணி பையன் வந்து ஏதோ மந்திரம் பண்ணிட்டான். அழுவாதம்மா, நான் வச்சிருக்கேன் பாரு பாக்கெட் நிறைய. அந்த அந்தோணி பையன் இன்னொரு வாட்டி இங்க வரட்டும், இந்த கல்லால் அடிச்சு அவன் டாப்ப பேத்துறேன். ஆமா, இந்த ஃபைல் அர்ஜென்ட்டா ஆர்டினரியா டிசைட் பண்ற அத்தாரிட்டி யாரு? நானா நீயா? இல்ல மேடம், நீங்க தான். என்ன இல்ல மேடம், நல்ல மேடம், சீக்கிரம் சொல்லு. இல்ல மேடம், நீங்க தான் இந்த ரெக்கார்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் அவசரம் இல்ல. நீதான் நான் டைப் பண்ண. நான் சொன்னே நீயே நினைச்சுக்கறதா? என்ன எல்லாரும் நான் சொன்னே எம்எல்ஏ பழி போடுறீங்க? அது வந்து மேடம். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன். கோ அண்ட் ஃபினிஷ் தி வர்க். எஸ். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மிஸ்டர் அப்துல்லா? மேடம், இந்த ஸ்பெஷல் ஆபீசர்ங்கற முத்திரைக்கு மேல கையெழுத்து போடணும், கீழ கையெழுத்து போடுறீங்க மேடம். அது பெரிய குத்தம், என் தலையை சீவிடுவீங்க. ஏன் சார், நான் கையெழுத்து போட்டது கீழே இன்னொரு தடவை நீங்க அபசாப் குத்த வேண்டியதானே? ஐ அம் வெரி சாரி, உங்களெல்லாம் கட்டிட்டு மாரடிக்க வேண்டியது பாருங்க. மேடம், என் தலையெழுத்து சார், நான் டெல்லியில இருந்திருக்கலாம், இங்க ஏன் வந்தேன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்ல. இட்ஸ் எ பெயின். குத்தம் குறைகளை சொன்னா திருத்திக்கு நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். என்ன குத்தத்தை நீங்க எனக்கு? வில் யூ ப்ளீஸ் லீவ் மீ அலோன். மேடம், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ மிஸ்டர் சாஸ்திரி, லீவ் மீ அலோன். சீட்ல போய் வேலை பாருங்க சார். என்ன தேவானே, சரி இல்லையா? உங்களுக்கு எப்படி தெரியும் சாமி? ஆபீஸ்ல யார கண்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாங்க. எங்கேயோ ஏதோ கோளாறுன்னு நினைச்சேன். அம்மாவுக்கு மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை சாமி. அதுக்காகத்தான் 9 கிரகத்தையும் ஒரு சுத்து சுத்தலான்னு வந்தேன். உடம்புக்கு என்ன? ஏகப்பட்ட மாத்திரைங்களை முழுங்குறாங்க சாமி, எதுக்குன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை விட்டே சீக்கிரம் போயிடணும்னு அடிக்கடி புலம்புறாங்க. ஐயோ, ஏன் அப்படி? அந்த அந்தோணி பையதான் மிரட்டிக்கிட்டே இருக்கானே. என்னன்னு? அதுதான் என்னன்னே புரியல சாமி. வர்ற ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு டான்னு வருவேன், 2:00 பதில் சொல்லணும், இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு எச்சரிச்சுட்டு போயிருக்கான். உம்மா நாட்டி என்ன பண்ணுவா? பாவம், அம்மாவோட பாவம் தலையத்தான் இங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் வரட்டுங்களா?
அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். பெரிய நாய் சும்மா இருக்கும், குட்டி நாய் கொலைக்கும், அந்த கணக்கா நீ கொலைக்கிற? கருப்பாயே என்ன கண்டா கதி கலங்கிற? நீ அவகிட்ட வேலை பாக்குறவ, நீ என்ன பெருசா ஜப்புரெல்லாம் காட்டுற? டேய், அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏன் பயப்படுறான்னு எனக்கும் தெரியும்டா. என்னடா பண்ணுவே நீ? என்ன பண்ணுவனா? சுத்த பிரியாத ஆளியா நீ? கருப்பாய்கிட்ட சொன்னத இன்னொரு தடவை உங்ககிட்டயும் சொல்லணுமா? சொல்லேண்டா. கருப்பாயோட யோகியதையை பத்தி கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடுவேன். எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு எப்படியெல்லாம் சட்டத்தை ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்கிறான்னு பக்கம் பக்கமா புட்டு வைப்ப. அதுக்கப்புறமா கருப்பாய் கம்பி எண்ண வேண்டியதுதான். ஓஹோ, கருப்பாய் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு, அவ எப்படி சட்டத்தை ஏமாத்தி பழச்சுட்டு இருக்கான்னு அரசாங்கத்துக்கு எழுதி போடுறேன். என்னன்னு போடுவேன்? கருப்பாய் ஹரிஜன பொண்ணு இல்ல, பிராமண பொண்ணுன்னு எழுதி போடுவேன். அவ்வளவுதானே. அவ பேர் கருப்பா இல்ல, காயத்ரி அப்படின்னு எழுதி போடுவேன். அவ்வளவுதானே. போடுற, போடு, இன்னைக்கே இப்பவே எழுதி போடு. கலையா போயிடும். என்ன அர்த்தம் நானும் பார்த்துடுறேன். தோனி, எங்கிட்ட விளையாடு நீ, எங்கிட்ட விளையாடு, எங்கிட்ட விளையாடு நீ. ராஸ்கல், ராஸ்கல், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஹாபி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கூப்பிட முடியாம எத்தனை காலமா செத்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாம். டேய் அந்தோணி, நீ என் பொண்ண கொடுமைப்படுத்துறத என்னால சகிச்சுக்க முடியலையடா. ஏன் பாசம், பெத்த பாசம். உனக்கு பயந்துண்டு இவ தூக்க மாத்திரையா தின்னு மண்டையை போட்டுட்டா. அம்மா காயத்ரி, அம்மா காயத்ரின்னு அடிவயத்தை பிடிச்சுண்டு அலறோ அலர்னு அலர்னாலும் என் பொண்ணு எனக்கு திருப்பி கிடைப்பாடாடா. பிளாக் கார்டு, பிளாக்மெயில் பண்ண பாக்குறேன். இவரை கொலை பண்ணி அந்த குத்தத்தை வேற சமக்க போறீங்க. வெளியே போட, வெளியே போ. என்ன கை நீட்டி அடிச்சிட்ட? நான் சொன்ன மாதிரிய உன் பொண்ண பத்தி கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடுற. பொண்ணு அரிஜின பொண்ணுன்னு பொய் சொல்லி, பொய் சர்டிபிகேட் வாங்கி எல்லா சலுகையும் அனுபவிச்சுன்னு கவர்மெண்ட்டுக்கு எழுதி போடுற, எழுதி போடுற. வா, உன் பொண்ணு சாப்டர் க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். மறுநாளே உன் சாப்டரும் க்ளோஸ். ஒண்ணுக்கு மூணு பாட்டில் ஏத்திக்கிட்டு வந்து வாழைக்காய் சீவிற மாதிரி உன்னை சீவல. அப்படி நான் சீவல, நான் என் பேர் அந்தோணி இல்ல. குடிவி வர வர. ஹாய் ஹாய் ஹேக்ரியா, ஹாய் வரண்டா. காயத்ரி,
அம்மா காயத்ரி, 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 பா, காயத்ரி, நான் இருக்கேன் மா, நான் இருக்கேன். அழகே, நான் இருக்கேன். பொண்ணா பிறந்ததே தப்பு, அதுலயும் சரஸ்வதி தேவி மாதிரி புத்திசாலியா பிறந்தது என்ன தப்பு? அதெல்லாம் விட மகா தப்பு இந்த ஜாதியில வந்து பிறந்தது. நீயும் மக்கா இருந்து தொலைக்க வேண்டியதுதானே. உன்னை யாரு படி படின்னு பிராணனை வாங்க போற? ஏழாம் கிளாஸோ எட்டாம் கிளாஸோ படிச்சு முடிச்ச உடனே பெரிய மனுஷன் கையோட எவனாவது ஒரு என்ஜிஓ கையில ஒன்னு பிடிச்சு கொடுத்துட்டு நானும் அக்கடான இருந்திருப்பேனே. நல்லதோர் வீணை செய்தே அதே நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டான் வல்லமை தாராயோ. இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையன வாழ்ந்திட புரிகுவையோ? நில சுமையன வாழ்ந்திட புரிகுவையோ? காயத்ரி, நீ கலைமகளுடைய அவதாரம் தான். சுதி சுத்தமா நான் சொல்லி கொடுத்த சொரஸ்தானங்கள்ல நின்னு நிதானமா சஞ்சாரம் பண்ணி அமோகமா பாடிட்டியே. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். வாங்க சாஸ்திரி சார், வாங்க வாங்க. குருவருளால தான் நினைச்சா அது பெசகு, திருவருளால்தான் இப்படி தேனா பாடுறான். கீர்த்தனை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தொகையரா சொல்லி கொடுத்தேன். கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சுட்டா. எத்தனையோ குழந்தைகளுக்கு வர்ணம் சொல்லி கொடுத்துருக்கேன். வர்ணம் வர்ணம்ப வந்தா தானே சாஸ்திரி, உம்ம குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடும். வரமா அப்பா. என்னம்மா காயத்ரி? இன்னைக்கு ஸ்கூல்ல ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாப்பா, பார்த்து கையெழுத்து போட்டாங்கப்பா. சரஸ்வதியே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கா, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்து தானே நான் தெரிஞ்சுக்கணும். அழாம என்னம்மா செய்யறது? உன்னை நிறைய படிக்க வைக்கணும்னு ஆசை, நடக்கணுமே. ஏன்பா நடக்காது? என்ன ஒரு பெண் குழந்தையா நினைக்காம ஒரு பிள்ளையாவே நினைச்சுங்கப்பா. நான் நிறைய படிச்சு கை நிறைய சம்பாதிச்சு உங்களை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன்பா. மேல மேல படிக்கிறதுக்கு உனக்கு இடம் கிடைக்கணுமேம்மா. ஹைஸ்கூல் வரைக்கும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பிராமண குழந்தைய பிறந்துட்டியே. நமக்கெல்லாம் மனுஷ சகாயத்தினால ஒண்ணும் நடக்காது. நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா தேவ சகாயத்தினால்தான் நடக்கணும். என்னடா சாஸ்திரியும் அவர் மக காயத்ரியும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஓஹோ, உட்கார சொல். என்ன சங்கரன், நல்லா இருக்கீங்களா? உங்க ஆசீர்வாதத்தினால க்ஷேமமா இருக்கேன். உட்காருங்க. என்ன விஷயம், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? காயத்ரி என்னம்மா நின்னுகிட்டே இருக்க? உட்காரு. அவ பெரியவாளுக்கு முன்னால உட்கார மாட்டா, நிக்கட்டும், பரவாயில்ல. காயத்ரி ரொம்ப நல்லா படிக்குதுன்னு கேள்விப்பட்டேன், ஹெட்மிஸ்டர் சொன்னாங்க. வெரி குட், ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுறிய. இது ஒண்ணுக்குறானே மச்சா அந்தோணி, படிப்பு பண்பு எதுவுமே கிடையாது. என்ன பண்றது,
நான் செத்தா நல்லடக்கம் பண்ண ஒரு சொந்தக்காரன் வேணுமே, அதுக்காகவே வச்சிருக்கேன். நம்ம வீட்டு டீனா பிரியமா சாப்பிடுவீங்களே அந்தோனி. அத்தா, மூணு கப் டீ கொண்டா. தேவசகாயம் சார், இவளுக்கு மேல மேல படிக்கணும், பெரிய ஆபீசர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. படிக்க வைக்க வேண்டியதானே. இந்த காலத்து பெண்கள் எல்லாம் கணவனை நம்புறதை விட கல்வியை நம்புறது எவ்வளவோ பெட்டர். ஏன்னா கணவனை அடையணும்னாலும் கல்வி அடையணும்னாலும் காசை கொடுத்து தான் அடையணும்னு ஆயிப்போச்சு. கணவன் எப்படி இருப்பானோ கல்வி மட்டும் கடைசி வர கைவிடாது. டீ சாப்பிடுங்க. தேவசகாயம் சார், காசை கொடுத்தாலும் என் மகளால் கல்வி அடைய முடியாதோன்னு ஒரு பயம் எனக்கு வந்துடுது. அதனால தான் உங்களை கன்சல்ட் பண்ணோம்னு இவளையும் அழைச்சு நான் இங்கே வந்தேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இவ ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாச்சே. எவ்வளவு மார்க் இருந்தாலும் அட்மிஷன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. வாஸ்தவம் தான், ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்குன்னு ஒதுக்கிற இடம் ரொம்ப கம்மி. அதுவும் அரசியல் செல்வாக்குள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சங்கரன், இந்தியாவில் எல்லா ஜாதிக்காரங்களும் எத்தனை பேர் வேணாலும் எந்த சிட்டியிலையும் நுழையலாம், வாழலாம். ஆனால் எத்தனை பேர் தான் உள்ள வரலாம்னு சொல்கிற ஒரே சிட்டி யூனிவர்சிட்டி. தேவசகாயம் சார், என் பொண்டாட்டி சாகரிச்ச காயத்ரியை ஒரு ஆம்பளை பையன் மாதிரி படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புங்கோ, இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி அதுக்கு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு தான் கண்ணை மூடினான். இப்போ நான் அதை நிறைவேற்றி ஆகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உடனே செய்கிறேன். ஏன்னா உங்க குடும்பத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்க அப்பா பதஞ்சலி சாஸ்திரிகள் தான் ஒண்ணுக்கும் உதவாம இருந்த எனக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அவரே ஹெட்மாஸ்டர் இருந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்து ஆளாக்குனார். இல்லைன்னா மாதா கோவில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருந்த மரியதாசோட மகன் இந்த தேவசகாயம் இன்னைக்கு ஒரு தாசில்தாரா உயர்ந்திருக்க முடியுமா? சங்கரன், தைரியமா சொல்லுங்க. காயத்ரி படிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதை செய்து உங்க குடும்பத்துக்கு பட்ட கடனை தீர்த்துறேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் மனைவியோட கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியுமோ முடியாதோ. உங்க மனைவியோட ஆசை நிறைவேறணும்னா நான் சொல்றதை கேட்டு நீங்க அதிர்ச்சி அடையாம இருக்கணும். சொல்லுங்க சார். இவ பேர் காயத்ரி இல்ல, கருப்பாய். இவ உங்க மக இல்ல, ஒரு அனாதை. இவ பிராமண பொண்ணு இல்ல, ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்த பொண்ணு. தாசில்தார் சார் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்து ஊட்டிக்கு பக்கத்தில் அரவங்காட்டில் இருக்கிற வெல்ஃபேர் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்ங்கிற ஸ்தாபனத்தில் சேர்த்துடலாம். அப்படின்னா உங்க பொண்ணை விட்டு நீங்க பிரிஞ்சுதான் ஆகணும். அப்பதான் உங்க மனைவியோட ஆசை நிறைவேறும். தேவசகாயம் சார், இது பாருங்க, பூமியிலிருந்து துருவ நட்சத்திரத்தை பார்க்குற மாதிரி உங்க பொண்ணு முன்னேற்றத்தை தூரம் நின்று பார்த்து சந்தோஷப்படுங்க சங்கரன். அந்தோனி, அந்த லெட்டர் பேடாடு. கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். தேவசகாயம் சார், உங்க தாசில்தார் உத்தியோகத்தில் ஒரு தப்பும் தவறும் பண்ணாம உத்தம கிறிஸ்தவரா வாழ்ந்த நீங்க எங்களுக்காக இப்படி ஒரு பாவமான காரியத்தை. எல்லாத்தையும் கடவுள் மன்னிப்பார். உங்க மதத்துல பாவ மன்னிப்புக்கு இடம் இருக்கு, எங்க மதத்துல தண்டனை அனுபவிக்கிறது தவிர வேற வழி இல்லை. எப்ப தண்டிக்கப்படுவேனோ. தண்டிக்கிறதையும் கண்டிக்கிறதையும் கடவுள்கிட்ட விட்டுருவோம். சங்கரன், கவலையை விடுங்க, காயத்ரி நல்லா வரணும். தேவசகாயம் சார், ஒன்னு மட்டும் நிச்சயம், இந்த விஷயத்துல உங்களுக்குரிய தண்டனையும் சேர்த்து
நானே பகவான் கிட்ட கேட்டு வாங்கி அனுபவிச்சு விடுறேன். அப்பவே தேவசகாயத்தங்கிட்ட சொன்னது சரியா போச்சு. பாவத்துக்கு தண்டனை கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. விட்டு தள்ளு. அந்த ஒண்ணு பண்றத பண்ணிக்கிட்டுமே. அதுக்கு முன்னாடி நாமளா அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்னு காமிச்சுக்க வேண்டாமே. வழக்கம் போல ஆபீஸுக்கு போவோம். அங்க நீ மேடம், நான் சாஸ்திரி. அந்த பாஷையிலே பேசிக்கும். பொண்ணு ரொம்ப பொறையோடிப்பானா அப்ப யோசிப்போம். புருக தடவலாமா புண்ணாக்க தடவலாமான்னு. டிரைவர் வண்டி நிறுத்து. பெருமாள். அம்மா. அது என்ன கூட்டம்னு போய் பார்த்துட்டு வா. அம்மா, இந்த அந்தோணி இல்ல உங்க குடும்ப சிநேகிதன் சொன்னீங்களே, அவன் செத்து கிடக்கான். அப்பா, அந்த அந்தோணி இந்த மிஸ்டேக் இன்னொரு நடந்ததுன்னா உங்க பர்சனல் ஃபைல ரிமார்க் எழுதி நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு வேண்டியிருக்கேன். என்கிட்ட கோச்சுக்காதீங்க. மிஸ் அப்துல் எதுக்கு கூப்பிட்டீங்க மேடம்? நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? போய் ஸ்டெனோ வர சொல்லுங்க, புதுசா ஒரு லெட்டர் டிக்டேட் பண்ணோம். சீக்கிரம் போங்க, எனக்கு ஒரு காஃபி கொண்டு சொல்லுப்பா, தலை வலிக்குது. அப்பா, அந்த அந்த அந்தோணி அவன் செத்து போயிட்டான்ப்பா. எப்படி? என்னப்பா எப்படி? என்ன கேக்குறீங்க? அவன் எப்படி செத்தான் தெரியலப்பா. வழியில வழியில விழுந்து கிடந்தது நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். மேடம், இன்னைக்கு அவ்வளவா தபால்கள் இல்ல. இது சதன் இன்ஜினியரிங் கம்பெனியில இருந்து கோட்டேஷன் கொடுத்தவன், அதுக்கு வந்த லெட்டர். இது வந்து ஏஜிஸ் ஆபீஸ்ல இருந்து ஆடிட்டிங்க சீக்கிரமா முடிக்க சொல்லி வந்த லெட்டர். அப்புறம் இது உனக்கு வந்திருக்கு. எனக்கா? எஸ், உன்னை உத்தியோகத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கிற லெட்டர். எனக்கும் இதே மாதிரி சஸ்பெண்ட் பண்ணி லெட்டர் வந்திருக்கு. உடனடியா சார்ஜ் அப்துல்லா கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு போக சொல்லி. யாரு இந்த மாதிரி? அந்தோணி நம்ம ரெண்டு பேரை பத்தியும் சர்க்காருக்கு விரிவா எழுதி போட்டு தான் செத்து போயிருக்கான். முதலாளி நான் தொழிலாளி, முதலாளி நான் தொழிலாளி, முதலாளி முதலாளி. ஒரு குட்டி வழக்கம் போல ஜெயிலுக்கு போக போறியா? நான் இல்ல, ஜெயிலுக்கு போறது நம்ம விரோதி கருப்பாயி. கருப்பாயா? ஆமா, அரசாங்கத்தையும் ஏமாத்தி பெரிய புராடு பண்ணிருக்கா. என்னமோ நம்ம கிட்ட பெரிய உத்தமி மாதிரி சட்டம் தர்மம் நியாயம் இதெல்லாம் பேசினால. அதெல்லாம் உதாருங்க. கருப்பாயி தாழ்த்தப்பட்ட வகுப்பு சேர்ந்த பொண்ணே இல்லையா? பின்ன ஐயர் ஜாதி பொண்ணா? படிக்கிறதுக்காகவே போய் சர்டிபிகேட் தயாரிச்சிருக்காங்க அவளும் உங்க அப்பனும். அவ அப்ப யாரு? சங்கர சாஸ்திரி. சங்கர சாஸ்திரியா? துண்டையடு, கிளி கிளின்னு கிழிச்சிட்டு வந்துருவான் விலகு. பார்த்து பார்த்து வாங்க. நான் வருவேன்னு தெரிஞ்சு வாசல்லே வந்து நிக்கிறியா? அடியே கருப்பாயி, அடியே கருப்பாயி, நீ தெருவுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ ஆபீசர் இல்ல,
ஆணரி பொம்பளை. ஐயா இருடா, மரியாதைக்கு நான் தட்டு கொண்டு போனா அதையே புடுங்கி ஏன் மூஞ்சியில விட்டறிகிறான். சட்டம், நியாயம், தர்மம் பிரசங்கமா பண்ற நீ? இப்ப நீயே மாட்டிக்கிட்டே இல்ல, என்ன கண்டிக்கிறதுக்கு உனக்கு என்னடி யோக்கியதை இருக்கு? நீயே ஒரு ஃப்ராடு. ஓ ஃப்ராடு தானே வெளியில வந்துருச்சுல்ல உன்ன. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. பா பொம்பளை, இவளா பொம்பளை, பேய் பிசாசு, இவளை ஒளிச்சு கட்டுறதா எனக்கு கிடைக்காளி. 30 வருஷமா காட்டாயிட்ட எடுத்து கவர்மெண்ட் பணத்தை தின்னுகிட்டு இருந்தாடா, அத கெடுத்தாடா இந்த ராட்சசி. உன்னை அப்படியே நெருங்க, முன்னாடி இருப்பது கருப்பா இல்ல மரம். மரமா? ஏண்டா மரம் அண்ட, முதல்ல சொல்லப்படாதா, என் டைலாக் எல்லாம் வேஸ்டா போச்சே. நீங்க என்ன பெரிய மனோகரன் நினைப்பா வசனம் பேச? உணர்ச்சி வசப்பட்டு உளறிக்கிட்டு இருந்தீங்க, குறுக்க பூந்து கண்ணுடைய கெடுக்கூடாதுன்னு கம்முன்றேன். அப்ப நாளைக்கு வரலான்றியா? சரி வா. வீடு நாமெல்லாம் எப்படா ராத்திரில வீட்டுல இருந்தோம்? பின்ன திருடித்தார்தான் பேசுவியா? பேசியிருக்கே. நான் என்ன சொல்றேன்னா, நமக்காக ஒரு நல்ல வக்கீலா ஏற்பாடு பண்ணி வாதாடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோன்றது. வேண்டாம்ப்பா, குத்தத்துல இருந்து தப்பிக்க நினைச்சாலோ அல்லது குத்தமே செய்யலன்னு சாதிக்க நினைச்சாலோ தானே நமக்கு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் வேணும். நாம ரெண்டு பேருமே அந்த குத்தத்தை மறுக்கிறதாவும் இல்ல, மறைக்கிறதாவும் இல்ல. அப்பா, அந்த குத்தத்தை நாம ஏன் செஞ்சோங்கிறத அனுபவபூர்வமா நம்மளாலதான் எடுத்து சொல்ல முடியுமே தவிர ஒரு வக்கீலால முடியவே முடியாதுப்பா. சோ வக்கீலே வச்சுக்காம நம்ம கேச நாமளே வாதாடி பாப்பமே. யோ, எல்லாரும் அவங்க அவங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்கய்யா, கருப்பாய் அம்மாவால தான் இந்த கிராமமே தலையெடுக்க ஆரம்பிச்சதுங்கிறது உண்மையா இல்லையா? மனைவி தற்கொலை செஞ்சு போனா அவளை தடுத்து நிறுத்தி என்னை இட்டார சொல்லி உபதேசம் எல்லாம் செஞ்சது கருப்பாயம்மா தானே. நான் இப்ப குடிய நினைச்சு கூட பாக்குறது இல்ல. 30 வருஷமா மானம் பார்த்த பூமியாயிருந்த இந்த அன்னவயல் கிராமத்தை முப்போக விளையிற பூமியா மாத்திரத்துக்காகவே 1 கோடி ரூபாயில அணைக்கட்டு கட்டின அந்த புண்ணியவதியை அரசாங்கம் தண்டிச்சா நம்ம உசட்டே ஆகணும். ஆமா, கருப்பாய் அம்மா மேல நாளைக்கு வழக்கு ஆரம்பம்னு பேப்பர்ல வந்து, கருப்பாயை கைது செய்யாதே, வழக்கை வாபஸ் வாங்கு அப்படின்னு அரசாங்கத்துக்கு 1000கணக்கான தந்தி அடிச்சே ஆகணும். குறைஞ்சது 10,000 பேர் ரத்த கையெழுத்து போட்டு மத்திய சர்க்காருக்கு மகஜர் அனுப்பிய தீர. நான் சாகர வரைக்கும் கோர்ட் வாசல்ல உண்ணாவிரதம் இருக்க போறேன், இது சத்தியம். தம்பி, கருப்பாயி என்ன தப்பு செஞ்சுட்டாளா? சாதிய மாத்தி சொல்லி படிச்சு பதவிக்கு வந்துட்டாங்களா? கம்யூனிட்டியை மாத்தி சொன்னது கிரிமினல் குற்றமா? கம்யூனிட்டியாவது கம்மநாட்டியாவது நல்லது செய்யறவங்களுக்கு ஜாதி ஏது? அந்த அம்மாவுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். அந்த புண்ணியவதிய புடிச்சா உள்ள போட போறாங்க. என் கைய கீறி இந்த ரத்தத்துல எல்லாரும் கட்ட விரல புரட்டி மகஜர் அனுப்புங்க. இன்னைக்கு ராத்திரி கிராமமே திரண்டெழுந்த மாதிரி கோர்ட்டுக்கு பாத யாத்திரை புறப்படுவோம். என்ன சம்மதமா? என்னடா ஜாதி, அது ஜனங்களை புடிச்ச வியாதி. ஜாதி என்னடா ஜாதி, அது ஜனங்களை புடிச்ச வியாதி. பிறந்தா அதன் பேர் குழந்த, போனா அதன் பேர் குழந்தா. வர்ணமும் கிர்ணமும் இடையில வந்தது இடங்கல தந்தது எதுக்கு அது பதுக்கு? Thank you.
தொகைய காட்டிலும் தான் ஜாதி இருக்குது. ஜாதிக்கு ஒரு சங்கம் வச்சு சண்டை நடக்குது. மூணு நேரம் கொடியிலதா இருந்தா இருக்கட்டும், நாலு நேரம் நமக்கு எதுக்கு ஒன்னா சேரட்டும். இமயமும் குமரியும் இணைந்திட இருப்பது, இதில் உள்ள மனிதரில் வகுப்புகள் பிரிப்பது. பாழ்ந்தாலும் இங்கே ஒன்றாக வாழ்வோம், இருந்தாலும் இங்கே ஒன்றாக வீழ்வோம். ஒரு மரத்தில் பறவைகளாய் இருக்கின்ற மனிதரை இனங்கள் இருக்கிற குடிகெடுப்பான் அவன்தான் தாழ்ந்தவன். அழுதவரின் கண் துடைப்பான் அவன்தான் உயர்ந்தவன். இதை தவிர மனிதரிலே பேதம் இல்லையே. இந்தியராய் பிறந்தவங்க ஒரு தாய் பிள்ளையே. புறப்படு புறப்படு போர்தோடு போர்தோடு, எழுதணும் எழுதணும் இனியொரு விதி செய்து. ராமநீதி பொதுக்கிது நரம்புகள் புதுக்கிது. ஜாதி என்னடா ஜாதி, ஜாதி என்னடா ஜாதி, அது ஜனங்களை புடிச்ச ஜாதி. ஜாதி என்னடா ஜாதி, அது ஜனங்களை புடிச்ச வியாதி. பிறந்தாதன் பேர் குழந்த, போராதன் பேர் குழந்தா, போராதன் பேர் குழந்தா. வர்ணமும் கிர்ணமும் இடையில வந்தங்கள தந்தது எதுக்கது ஒதுக்கு. ஜாதி என்னடா ஜாதி. சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உங்க பேர் என்ன மேடம்? கருப்பாய். உங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நீங்க பிறந்த உடனே உங்களை பெத்தவங்க தொட்டில போட்டு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? காயத்ரி. காயத்ரி நல்லா தானே இருக்கு, ஏன் கருப்பாயின் மாத்திக்கிட்டீங்க? இந்த நாட்டுல பேர் எடுக்கணும்னா பேரை மாத்தி வச்சுக்கிட்டாதான் முடியும் தோணுச்சு, அதனாலதான் மாத்திக்கிட்டேன். ஓகே, உங்க தகப்பனார் பேர் என்ன? சங்கர சாஸ்திரி. அது தொட்டில போட்டப்ப வச்ச பேரா இருக்கும். இன்னொரு பேரு நீங்க சொல்றது எனக்கு புரியல. காயத்ரி கருப்பாயா மாறின மாதிரி சங்கர சாஸ்திரி சாமி கண்ணா மாறி இருக்காரான்னு கேக்குறேன். ஏன்னா நீங்க இந்த டபுள் நேம் வச்சுக்கிறதும் டபுள் கேம் விளையாடுறதும் உங்க பரம்பரை குணமா இருக்கலாமே. டபுள் நேம் வச்சுக்கிறதுக்கும் டபுள் கேம் விளையாடுறதுக்கும் எங்க அப்பா படிச்ச அந்த காலத்துல அவசியம் ஏற்படல. அந்த காலம் எந்த காலம்? வெள்ளக்காரன் இந்தியாவை ஆண்ட காலம். அப்ப இந்தியா அடிமையால இருந்துச்சு, கல்வி சுதந்திரமா இல்ல இருந்துச்சு. அப்பெல்லாம் எந்த துறையிலயும் வாய்ப்புகள் கிடைச்சது தகுதி அடிப்படையில தானே தவிர ஓட்டுக்கள் விழுற தொகுதி அடிப்படையில இல்ல. இதுக்கு போய் வருத்தப்படுறீங்களா மேடம்? அப்ப பாரத மாதா கைகள்ல விலங்குகள் இருந்துச்சு, அதுக்கு வருத்தம் இல்லையா? ஆமா, அப்ப பாரத மாதாவின் கைகளில் விலங்குகள் இருந்தன, இப்போ விலங்குகளின் கைகளில் பாரத மாதா இருக்கிறார், இது அதை விட வருத்தம் இல்லையா? விலங்குகள்னு நீங்க யார சொல்றீங்க? ஜாதி வெறி, மொழி வெறி, இன வெறி இதையெல்லாம் தூண்டி விட்டுட்டு பாமர மக்கள் மனசை குழப்பி குழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை சொன்னையோரானர். நீங்க எந்த மதம்? எம் மதமும் எனக்கு சம்மதம். உங்க கொள்கையில் இந்த கோர்ட்டுக்கு அக்கறை கிடையாது. பிறப்பால நீங்க என்ன மதம்? இந்து மதம். ஜாதி? உங்க கணக்குல பிராமண ஜாதி, என் கணக்குல மனித ஜாதி. சோ நீங்க முற்பட்ட வகுப்பு சேர்ந்தவங்க. ஆமா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருந்துகிட்டு ஏன் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொன்னீங்க? ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிட்டு பேக்வர்ட்ல இருக்கிறத விட பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஃபார்வர்டுக்கு வரலாமேனு தான். இப்படி பொய் சொல்லி முன்னுக்கு வர்றது அசிங்கம்னு உங்களுக்கு தோணல? நீங்க செஞ்சது ஹிமாலய குத்தம், ஒத்துக்கிறீங்களா? பொய் சொன்னேன்னு ஒத்துக்கிறேன், ஆனா அதை குத்தம்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நல்லா இருக்கு நீங்க சொல்றது. நீங்க ஒரு விபச்சாரியா இருந்தா அட பாவி, நாக்கு நரம்பு இல்லாம என் சொந்த பாத்து. பிஹேவியர் செல்ஃப்
ஒருவேளை நீங்க விபச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தா நான் விபச்சாரம் பண்ணுங்கிறது ஒத்துக்கிறேன், ஆனா அது குத்தம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? விபச்சாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால், சூழ்நிலை வந்தாலுங்கிற வாக்கியத்தை அண்டர்லைன் பண்ணுங்க சார். குற்றம் சூழ்நிலை மேலதானே தவிர விபச்சாரி மேல இல்ல. நான் போய் சொன்னேன், என்ன பொய் சொல்ல வெச்சது யார், என்ன பொய் சொல்ல தூண்டியது யார்? அதான் உங்க அப்பா அந்தோனியா எழுதி போட்டானே. சரி, எங்க அப்பாவை பொய் சொல்ல வெச்சது யாரு? அதை கண்டுபிடிச்சு பரிசு வழங்குறது அரசாங்கத்துடைய வேலை. நானே சொல்றேன் சார், என்னையும் எங்க அப்பாவையும் பொய் சொல்ல வச்சதே சர்க்காரும் சட்டமும் தான். தவறான அணுகுமுறையை கடைபிடிச்சு முன்னுக்கு வர்றது, அப்புறம் பழிய தூக்கி சர்க்கார் தலையில போடுறதா? சரியான அணுகுமுறையை சர்க்காரை கடைபிடிக்காத போது தவறான அணுகுமுறையை நான் கடைபிடிக்கிறதுல என்ன தவறு? தவறுனா தவறு தவறுன்னு சொல்லுங்க, தவறே இல்ல. யூ ஆர் கன்ஃபியூசிங் மீ. அது உங்க தவறு. அரசாங்கத்தோட அணுகுமுறையில என்ன தவறுன்னு சொல்றீங்க? யுவர் ஆனர், என் தகுதிய என் படிப்பை கொண்டு எடை போடாம என் பிறப்பை கொண்டு எடை போட்டது தவறு இல்லையா? எடை போட்டு நான் முன்னேறக்கூடாதுன்னு தடை போட்டது தப்பு இல்லையா? ஒரு இந்திய பிரஜை தன்னோட முன்னேற்ற பாதையில குறுக்கடிக்கிற முட்டுக்கட்டைகளை முறியடிக்க கூடாதா? முட்டுக்கட்டைகளை முறியடிக்கலாம், சட்டத்தை சாகடிக்க கூடாது. முட்டுக்கட்டையா இருக்கிறதே உங்க சட்டம் தானே சார். இந்திய ஞாயிறு இந்திய ஞாயிறுன்னு பட்டி தொட்டி எல்லாம் கொட்டை கொட்டை எழுத்துல எழுதி வச்சுட்டு ஐ அம் அன் இந்தியன் நான் பெருமையோட சொன்னா, நோ 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 நோ, யூ ஆர் அ பிராமின், நீ ஒரு கிறிஸ்டியன், நீ ஒரு முஸ்லீம், இனம் பிரிச்சு பாக்குறது அரசாங்கம் தானே சார். அப்புறம் பி அன் இந்தியனுங்கிறதுக்கு என்ன சார் அர்த்தம்? இன மத ஜாதி பேதங்கள் எல்லாம் விட்டு ஒழிச்சுட்டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்தியன் ஒரே உணர்வோட இருந்தானே சார் அர்த்தம்? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியன் உணர்வு தான் இருக்கு, இந்த இன மத ஜாதி உணர்வு எல்லாம் இல்ல? சத்தியமா எனக்கு இல்ல சார். ஜாதி போக கூட நான் தலையில வச்சுக்கிறது இல்ல. ஜாதிங்கிற வார்த்தையை வெறுக்கிறதுனால தன்னை பத்தி சொல்லும் போது பேரறிஞர் அண்ணா ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, நான் ஒரு லுங்கி கட்டாத முஸ்லீம், சிலுவை அணையாத கிறிஸ்டியன். என் கொள்கை அதுதான். இருந்துகிட்டு கிறிஸ்டியனாவும் இருப்பேன் முஸ்லீமாவும் இருப்பேன் சொல்றீங்க, இது எப்படி சாத்தியம் எனக்கு புரியல? நீங்க உங்க தாய்க்கு மகனா இருக்கிறீங்க, உங்க மனைவிக்கு கணவனா இருக்கிறீங்க, அதே நேரத்துல உங்க மகளுக்கு தகப்பனாவும் இருக்கிறீங்க, அது உங்களுக்கு எப்படி சாத்தியமோ அப்படித்தான். சோ எல்லாருக்கும் பல முகங்கள் உண்டுங்கிறீங்க. அரசாங்கமே அத்தனை பேர் விஷயத்திலயும் ஒரு முகமா இல்லையே சார். எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் என்ன ஜாதி என்ன மதம் கேட்காமல இருக்கிறாங்க. எல்லோரும் இந்தியர்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த கேள்விக்கு என்ன சார் அவசியம்? தேசத்து மக்களை ஜாதி வாரியா பிரிச்சுட்டு அப்புறம் தேசிய ஒருமைப்பாட்டை பத்தி நியூஸ் ரீல் எடுத்து விட்டா அரசாங்கமே ரீல் விடுதுன்னு ஜனங்க சிரிக்க மாட்டாங்க. சமூகத்துல எல்லாருக்கும் சம அந்தஸ்து கொடுக்கணும்னு அரசாங்கம் நினைக்குது. அதுக்காக பின்தங்கியவர்கள் யார், முன்னேறியவர்கள் யார் அப்படின்னு ஒரு பட்டியல் தேவைப்படுது. எஸ் யுவர் ஆனர், சமூகத்துல பின்தங்கியவர்களுக்கு சில பல சலுகைகள் வழங்குறதுல கடவுள் சத்தியமா எனக்கு எந்தவித ஆட்சேபனையுமே இல்லை. ஆனால் பின்தங்கியவர்கள் யார், முன்னேறியவர்கள் யார் அப்படிங்கிற பட்டியல ஜாதி அடிப்படையில தயாரிக்காம பொருளாதார அடிப்படையில தயாரிக்கணும் தான் நான் சொல்றேன். இந்த பாருங்க, முன்னேறியவர்களாக ஒரு ஜாதியும் பின்தங்கியவர்களாக மற்றொரு ஜாதியும் இருக்கும் போது ஜாதி அடிப்படையில் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பிரிக்கிறது எப்படி அநியாயமாகும்? ரைட். பிற்பட்ட வகுப்புல பாரிஸ்டரா இருக்கிறவங்களும் இருக்காங்க சார், முற்பட்ட வகுப்புல பணம் தூக்கி பிழைக்கிறவங்களும் இருக்காங்க. பாரிஸ்டரோட மகனுக்கு தொடர்ந்து சலுகைகள் வழங்கப்படுது பேக்வர்ட் கம்யூனிட்டிங்கிறதுக்காக, பணம் தூக்குற மகனுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில பிறந்த பாவத்துக்காக. பொருளாதார அடிப்படையில பார்த்தா பணம் தூக்குற மகனுக்கு தானே சலுகைகளை வழங்கணும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா இது முன்னேறிய ஜாதி இது பின்தங்கிய ஜாதின்னு பிரிக்கிறது தேசிய ஒருமைப்பாடு, பிரிக்கிறது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்காதா? வெள்ளக்காரனோட பாலிசி டிவைட் அண்ட் ரூல், அதே டிவைட் அண்ட் ரூல இந்த சுதந்திர இந்தியாவில நாமும் கடைபிடிச்சோம்னா நாம் இன்னும் அடிமைகளா தானே இருக்கோம் அர்த்தம். இதுக்காக மகாத்மா காந்தி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. மகாத்மா காந்தி நாம எங்க நினைப்பு வச்சிருக்கிறோம், அவர் தான் ஒட்டுமொத்தமா நாம மறந்துட்டோமே. அந்த தேச பிதாவோட தபால் தலை நம்ம நாக்கில ஒட்டினது கூட அவரோட தத்துவங்கள் நம்ம நெஞ்சில ஒட்டல. மகாத்மா காந்தி கனவு கண்ட சுதந்திர இந்தியாவை உருவாக்க வைக்கலனாலும் நாமெல்லாம் அவருக்கு தெருவுக்கு தெரு செலவைக்கிறமே எதுக்காக காக்கா உட்காரவா? மிஸ்டர் சீனிவாசன், ப்ளீஸ் கிவ் இட் டு ஹர். இந்த வழக்கு மீண்டும் அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. சகாயத்துக்கும் இருந்த நெருங்கிய நட்பை பயன்படுத்திக்கிட்டு உங்க மக காயத்ரியை ஒரு அறிவு பொய் சர்டிபிகேட் வாங்கி அவளை படிக்க வச்சிருக்கீங்க. நீங்க செஞ்சது பெரிய கிரிமினல் குத்தம்னு ஒத்துக்கிறீங்களா? நான் பொய் சொன்னேங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனா அது குத்தம்னு ஒத்துக்க மாட்டேன். வக்கீல் சார், எனக்கு ஒரே பொண்ணு, அதனால அந்த பொண்ணையே ஒரு புள்ள மாதிரி நிறைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். காயத்ரியும் குழந்தையில இருந்தே படிப்புல ரொம்ப புலி. அப்புறம் காலேஜ் அட்மிஷனை பத்தி ஒரு நாள் நினைக்க ஆரம்பிச்சதும்
எனக்கு அடிவயத்தை ஒரு கலக்கு கலக்கிட்டு. ஏன்னா என் பொண்ணு படிச்ச வகுப்பு எல்லாம் விட அவ பிறந்த வகுப்பு தான் காலேஜோட கண்ணை உறுத்தும்னு எனக்கு தெரியும். இடம் கிடைக்கிறது குதிரை கும்பா இருக்குமோன்னு பயந்தேன். அப்புறம் தான் தீர்மானிச்சு என் பொண்ணோட ஜாதியை மாத்தி பொய் சர்டிபிகேட் தயார் பண்ணி அவளை மேல படிக்க வச்சேன். கல்யாணத்துக்கே 1000 பொய் சொல்லாம்னு இருக்கிறப்போ கல்விக்கு 1 பொய் சொன்னா என்னன்னு தான் அப்படி சொன்னேன். பொய் சொன்னதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சுதான் தீரணும். தப்பு பண்றச்சே தெரியாதா தண்டனை கிடைக்கும்னு? ஆனா நான் இந்த கூண்டுல நின்னுட்டு இன்னைக்கு ஏன் இப்படி கரடியா கத்துறேன்? நான் பொய் சொன்னதுக்கு பின்னாடி உள்ள நியாயம் இந்த 7-16 லோகத்துக்கும் தெரியட்டுமே தான். சூழ்நிலையை சொல்லி நீங்க உங்க பொய்யை நியாயப்படுத்த முடியாது. வக்கீல் சார், என் டாக்டர் மாதிரியே மகாபாரதத்துல கர்ணனும் தன் ஜாதியை மாத்தி பொய் சொல்லி பரசுராமர் கிட்ட வில்வித்தை கத்துனான். நாளா அவன் இமேஜ் ஒண்ணு இறங்கலையே. சொல்ல போனா அவன் செத்து போனப்போ தர்ம தேவதையே கண்ணீர் வடிச்சான். உங்களுக்கு டவுட் இருந்தா சிவாஜி நடிச்ச கர்ணன் படத்தை போய் பாருங்க. இது சார் விதண்டாவாதம். ஜாதி வாரியா ஜனங்களை பிரிக்கிறது நீதி இல்லைன்னு சொன்னா அது விதண்டாவாதமா? ஜனத்தொகையை விட ஜாதி தொகை ஜாஸ்தியா இருக்கிறது இந்த நாட்டில் தான் சார். இத்தனை ஜாதிகளை வச்சுட்டு நாம சமதர்ம சோசியலிசத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுக்காரன் சிரிப்பான். நாம் எல்லாரும் இந்தியர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், ஜாதியை பத்தி ஒரு பய மூச்சு விட கூடாது அப்படின்னு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்க வேண்டாம். சரி சார், யாரோ தப்பு பண்ணாங்கன்னு வச்சுங்க, அதுக்காக நீங்களும் பண்ணணுமா? மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், நான் மட்டும் வாழணுங்கிறது என் கொள்கை இல்லை, நானும் வாழணுங்கிறது தான் என் கொள்கை. பல ஆண்டுகள் பின்தங்கிவிட்ட மக்கள் படிக்கணும், பதவிக்கு வரணும், வாழ்க்கையில உயரணுங்கிறதுல எனக்கு ஆண்டவன் சத்தியமா எந்தவித ஆட்சேபனையும் கிடையாது. அவங்களுக்கு ஏன் கொடுக்கற அப்படின்னு நான் கேட்கல, என்ன ஏன் தடுக்கற அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். அவங்களுக்கு கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நீங்க கை நீட்ட கூடாதுன்னு தான் அரசாங்கம் தடை செய்யுது. இது என்ன பட்டாணி சுண்டலா? முதல்ல குப்புசாமியை கொடுத்துட்டு அப்புறம் அப்புசாமியை கொடுக்கறதுக்கு? படிப்பு சார், பள்ளிக்கூடத்துல இடம் இல்ல, அதனால இவ்வளவு காலம் படிச்சவங்களை விட இவ்வளவு காலம் படிக்காம இருக்கிறவங்களுக்கு தான் இடம் உண்டு அப்படின்னு சொன்னா இதை சொல்றதுக்கு எதுக்கு சார் ஒரு கவர்மெண்ட்? ஆக உங்க பொண்ணு மட்டும் உருப்பிட்டா போறோம்னு போய் சொல்லி படிக்க வச்சிட்டீங்க, இதனால ஊருக்கு என்ன நன்மை? எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட். எங்க அப்பாட்ட என்ன கேட்டீங்க? நான் படிச்சதுனால ஊருக்கு என்ன நன்மைன்னு? சில கோவில்கள் டியூப்லைட் போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதுல இந்த மாதிரி பேரெல்லாம் லைக் வீராசாமி வெங்காயம் வண்டி எழுதிருப்பாங்க. அந்த வீராசாமி கோவிலுக்கு வெளிச்சம் வரதுக்காக விளக்கு போட்டாரா, இல்ல தனக்கு விளம்பரம் வரதுக்காக விளக்கு போட்டாரா? தனக்கு விளம்பரமும் கிடைக்கும், அதே நேரத்துல கோவிலுக்கு வெளிச்சமும் கிடைக்குங்கிற ரெண்டு நன்மைகளை கருதி போட்டிருக்கலாம். அதே மாதிரிதான் எங்க அப்பா என்னோட அறிவு விளக்கு ஏத்தி வச்சதும். அதனால எனக்கும் பெருமை, நான் பிறந்த இந்த நாட்டுக்கும் பெருமை. சார், என்னால இந்த ஊருக்கு என்ன நன்மை ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா தயவு செஞ்சு என்னோட சர்வீஸ் ரெக்கார்டை வரவழைச்சு பாருங்க சார். ஓகே, உங்க படிப்பறிவினால ஊருக்கு நன்மை வளைஞ்சதாகவே இருக்கட்டும், அந்த படிப்பறிவை நீங்க பொய் சொல்லிதானே அடைஞ்சீங்க. குற்றமில்லாத நன்மையை பிறருக்கு தருமானால் பொய்யையும் வாய்மையாக கொள்ளலாம்னு நான் சொல்லல யோரானர், வள்ளுவரே சொல்லியிருக்க. பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் அறத்துப்பால் 30வது அதிகாரம் 292வது குறள். மேடம், நீங்க உங்களை ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டதுனால உண்மையான ஒரு பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த நபருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பறிச்சிட்டீங்களா இல்லையா? பேக்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்த யாரோ ஒருத்தர் உங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா? யுவர் ஆனர், எஸ். அந்த பையன் பாண்டியன் இங்க வரவைக்க. ஓகே, கால் ஹிம். தேங்க் யூ. பாண்டியன், இங்க வாப்பா. யுவர் ஆனர், இந்த பையன் பேரு பாண்டியன். என் வீட்டுல சமையல் வேலை செஞ்சிட்டு இருக்கிற தேவானியோட ஒரே மகன். பிறப்பால் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த பையன். சின்ன வயசுல இருந்து மூல வளர்ச்சி இல்லாதனால எந்த சலுகையை ஏற்கறதுக்கு இவனோட அறிவோ உடம்போ இடம் கொடுக்காது. இந்த பையனை தான் நான் என்னோட மகனா தத்தெடுத்துட்டு இருக்கிறேன். யுவர் ஆனர், என்னோட சொத்துக்களுக்கெல்லாம் நான் இவனதான் வாரிசாக்கியிருக்கிறேன். நான் இறந்தா எனக்கு இவன் தான் கொள்ளி போடணும். நான் இதெல்லாம் எதனால செஞ்சேன்? உண்மையான பிற்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேங்கிற மனசாட்சி எனக்கு இருக்கிறதுனால தான் எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்வுக்கும் வசதிக்கும் நான் இவனத்தான் வாரிசாக்கி இருக்கிறேன். யுவர் ஆனர், இந்த பையனை பெத்த தாயையும் மற்ற சில சாட்சிகளையும் அடுத்த ஹியரிங்கில் விசாரிக்க சம்மன் அனுப்ப உங்கள் அனுமதியை கோருகிறேன். பெர்மிஷன் கிராண்டட். கோர்ட் அட்ஜர்ன். தேங்க்யூ யுவர் ஆனர்.
பேரு தேவானா தானே? ஆமாங்க. இப்போ உங்க புருஷன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இல்லைங்க. இல்லைங்கன்னா? இல்லைங்கன்னா இல்லைங்கன்னு தான் அர்த்தம். ஆமாங்கன்னா அர்த்தம். அது சரிம்மா, இல்லைங்கன்னா வீட்டுல இல்லையா ஊர்ல இல்லையான்னு கேக்குறேன். உலகத்திலேயே இல்லைங்க. ஆமா, புருஷன் இல்லைங்கிறீங்க, பூ வச்சிருக்கீங்க, பொட்டு வச்சிருக்கீங்க. அது என் கொள்கைங்க. கோர்ட்டுக்கு என்னத்துக்கு தெரியணும், புருஷன் செத்து போயிட்டா பூ வச்சுக்கலாம் பொட்டு வச்சுக்கலாம், இன்னொரு புருஷனைத்தான் வச்சுக்க கூடாது. புரியுதுங்களா? பெரிய புரட்சிகரமான பொம்பளையா இருப்பீங்க போல இருக்கு. புரட்சி எங்க ரத்தத்திலேயே ஊர்னதுங்க. போராட்டம் எங்க குடும்பத்துக்கு பந்தாட்டம் மாதிரி. என் புருஷன் மொழி போராட்டத்துல செத்தாரு, எங்க அப்ப சுதந்திர போராட்டத்துல செத்தாரு, எங்க பாட்டன் சிப்பாய் கழகத்துல செத்தாரு. ஆக உங்க குடும்பத்துல போராட்டத்துல இறங்காத பொம்பளை நீங்க தான் சொல்லுங்க. அம்மாவை தண்டிக்காதேங்கிற அட்டையை கையில பிடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு வெளியே குந்திக்கிட்டு தான் இருந்தேன். கூப்பிட்டீங்க, கூண்டுல வந்து. கருப்பாய் அம்மால ஏன் தண்டிக்க கூடாது? ஒரு ஐயர் பொம்பளையா இருந்துகிட்டு அர்ஜுன பொம்பளை போய் சொல்லி அரசாங்கத்தையே ஏமாத்திட்டாங்களே. என்ன நஷ்டம் இல்ல சனங்களுக்கு தான் என்ன கஷ்டம்? என்னத்துக்கு அங்க போய் சொன்னாங்க? படிக்கிறதுக்கு, கோட்டையை பிடிக்கிறதுக்கா? எலெக்ஷன் டைத்துல 80 பேர் ஓட்டு வாங்குறதுக்காக உதார் விடுறாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க வீட்டு பைப்ல எல்லாம் பாயாசமா ஊத்தும், பன்னிக்குட்டி எல்லாம் கண்ணு குட்டியா மாறும், மொட்டை தலையில முடி முளைக்கும், சொட்ட தலையில செடி முளைக்கும், அப்படி இப்படின்னு அளந்து விடுறாங்க. ஜெயிக்கிறாங்க, மந்திரியாவும் ஆயிடுறாங்க. சொன்னபடி செய்யறாங்களா இல்லையே? அப்ப அது பொய் தானே? உடனே உங்க சட்டம் அவங்கள பார்த்து, ஐயா நீ பொய் சொல்லி பதவிக்கு வந்துட்ட, அதனால இனிமே நீ மந்திரி இல்ல எந்திரி அப்படின்னு சொல்லணும். சொல்லுதா? உங்களை மாதிரி ஜனங்க தானே சாதாரண மனுஷங்களை மந்திரி ஆக்குறீங்க, அப்புறம் நீங்களே எப்படி சலிச்சுக்கிட்டா? இப்படி அடாடாடா ஐயா, இப்ப சொன்னீங்களே, இது 100க்கு 100 கரெக்டுங்க. எங்களால மனுஷங்களை மந்திரி ஆக்க முடியும், மனுஷங்களாக்க முடியல. என்ன பண்றது? மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடைச்சா பொஞ்சட்டின்னு உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய தலைவருங்க போய் சொன்னா மட்டும் கண்டுகாம விட்டுடுறீங்க. எங்க அம்மா மாதிரி அதிகாரிங்க போய் சொன்னா தாட்டு போட்டு தஞ்சாவூர் ஓட்டுன்னு குதிக்கிறீங்க. நீங்க ஏன் கருப்பாய் அம்மாளுக்கு இவ்வளவு பெரிய வக்காலத்து வாங்கி பேசுறீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவங்கள தண்டிச்சு இன்றைக்கு வரைக்கும் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை பறிமுதல் செஞ்சா உங்க மகனுக்கு ஒரு தவிட்டு பானை கூட செஞ்சாரு. ஏன்னா அவங்கதான் உங்க மகனை தத்தெடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் பொடி வச்சு பேசுனீங்க, அப்புறம் என் வாயில நல்லாவே வந்துரும். கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் நான் பெத்தெடுத்த மகனை இன்னொருத்தர் தத்தெடுக்க விட மாட்டேயா? என் மகன் சடதான், சப்பாணிதான், முதுக சுத்தி மூக்க தொடர முட்டா பையதான். இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. சொன்னீங்களே ஒரு வார்த்தை, சொத்துக்காகவே தத்து கொடுத்தேன். இந்த இடத்துல சுருக்குன்னு தச்சிருச்சியா? பணத்துக்காக இல்லைன்னா எதுக்காக தத்து கொடுத்தீங்க? குணத்துக்காக ஐயா, கருப்பாயம்மாவோட குணத்துக்காக. என் சாதி சனம் கூட ஒண்ணுக்கு விளங்காத என் மவனை ஓரம் கட்டினப்போ அருணா கயிறு அறுத்து கட்டின புண்ணியவதி இந்த அம்மா தான் ஐயா. சரி நீங்க போலாம். ஒரே ஒரு பாயிண்ட்ங்க. என்னங்க? எந்த தொழிலுக்கு போனாலும் அரசாங்கத்துல என்ன சாதின்னு கேக்குறாங்களே, ஏங்க சாதிய சனங்க மறந்தாலும் சர்க்காரு மறக்காதுங்களோ? வர்றங்க. நாடி துடிப்பு எப்படி இருக்கு? பல்சு ரொம்ப இறங்கி போயிருக்கு. 2 நாளைக்கு மேல இங்க வச்சுக்க முடியாது, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்படியா வரும். இசைக்கு முத்து, இசைக்கு முத்து, உண்டாவிரதத்தை நிறுத்திக்கப்பா. நம்ம வேண்டுகோளை அரசாங்கத்துக்கு எப்படி எல்லாம் தெரிவிக்கணுமோ அப்படி எல்லாம் தெரிவிச்சாச்சு. அது பயன் இல்லாம போகாது. நீ சாக வேண்டிய அவசியமே இல்லை. உன் உண்ணாவிரதத்தை நிறுத்திக்கப்பா. மிஸ் கருப்பாயையும் அவரது தந்தை சங்கர சாஸ்திரியும் தாங்களே ஜாதியை மாற்றி பொய் சான்றிதழ் தயாரித்ததாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அதற்கான காரணங்களுக்கு அவர்கள் எவ்வளவு நியாயம் கற்பித்தாலும் குற்றம் குற்றமே. ஒரு இந்திய குடிமகன் எந்த சூழ்நிலையிலும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறான். சட்டம் என்பது திருத்தப்பட முடியாத பைபிளோ பகவத்கீதையோ அல்ல. இருப்பினும் சட்டத்தை திருத்தும் பணியை தன் கையில் எடுத்துக்கொள்ள எந்த ஒரு தனிநபருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆகவே சட்டத்தை திட்டமிட்டு ஏமாற்றிய சதிவேலையாக கருதி இவர்கள் இருவருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். யுவர் ஆனர், பொய் சான்றிதழ் தயாரிக்கிறது மிகப்பெரிய குத்தம்னு தெரியாத முட்டாள்கள் இல்ல. நானும் எங்க அப்பாவும் இந்த மிகப்பெரிய குத்தத்துக்காக ஆயுள் தண்டனையை கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமா ஏத்து தயாரா இருக்கிறேன். ஆனால் இந்த வழக்கினால் அரசாங்கத்தின் கண்கள் திறக்கப்படுமானால் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். அம்மா அம்மா, எசக்கி முத்து
இங்க பாரு, அம்மா வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. நீ போய் ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு வா. ஜாதிகள் கண்டிப்பாக ஒழிய வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்வதை முற்றிலும் நியாயமான கருத்தாக இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாலும் அதனை ஒழிப்பதற்கான அணுகுமுறை பொய் சான்றிதழ் தயாரிப்பது அல்ல. நீண்ட காலமாக ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்த மக்களை கைதூக்கிவிட அரசாங்கம் சில சலுகைகளை வழங்கியிருக்கிறது. பொய் சான்றிதழ் தயாரித்ததற்கு தார்மீக முறையில் பல நியாயங்களை பித்தாலும் பொய் சான்றிதழ் தயாரித்தது சட்டப்படி குற்றமாகும். எனவே இபிகோ 197வது செக்ஷன் படி கருப்பாயி என்கிற காயத்ரிக்கும் அவரது தந்தை சங்கர சாஸ்திரிக்கும் தலா 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்குகிறேன்.